அப்படின்ற கிரந்தத்தில் நான் இப்பொழுது லாஸ்ட் சாப்டர்ல இருக்கோம். ஹரிநாம சிந்தாமணி அப்படிங்கிறது யார் யார் பேசினது? ஹரிநாம சிந்தாமணி அப்படின்னு யார் யார் பேசினாங்க? ஹரிதாஸ் தாக்கூர், சைத்திரி மகாபிரபு பேசுறாங்க இல்லையா? சைத்திரி மகாபிரபுவுக்கு ஹரிநாமத்தில் ருச்சி இருக்கா இல்லையா? இல்லையா? சைத்திரி மகாபிரபு ஹரிநாமத்தில் ருச்சி இருக்கா இல்லையா? ஹரிநாமம் தான் அவருடைய வாழ்க்கை இல்லை, ஹரிநாமத்தை பிரச்சாரம் பண்ண வந்தவர் அவர் தான். ஆனால் அவர் என்ன பண்ணுறார், ஹரிநாமத்துடைய மகிமையை கேட்கணும், ஹரிநாமத்தினால் வரக்கூடிய அபராதங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் எப்படி இருக்கார், ரொம்ப கவனமாக இருக்கார். ஸோ அதனால் இந்த ஹரிநாம சிந்தாமணி அப்படின்ற கிரந்தம் யாருக்கு உண்டானது அப்படின்னா, யார் ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஹரிநாமத்தை எடுத்துக்கணும் அப்படின்ற ஆசை உடையவர்களாக இருக்காங்களோ, யார் ஒருவர் இந்த ஹரிநாமத்தை எடுத்துக்கிட்டு அதன் மேலே இன்னும் இந்த ஹரிநாமத்தை சரியாக உச்சரிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்களோ, இல்லை இந்த ஹரிநாமத்தில் ஏற்கனவே முழுமையாக தூய்மையான ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, இப்படி மூன்று விதமான அதிகாரங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஹரிநாம சிந்தாமணி அப்படின்ற கிரந்தத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இதில் நாம் எல்லாரும் இந்த மூன்று கேட்டகரியில் கண்டிப்பாக இருக்கும். இங்கே இருக்கவங்க யாருக்காவது ஹரிநாமம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு யாரும் உட்காந்துருக்குமா? கண்டிப்பாக கிடையாது, எல்லாருக்கும் ஹரிநாமம் தேவை. இதில் ஹரிநாமத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறவங்களும், ஹரிநாமத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதை நான் இன்னும் ஸ்ரத்தையோடு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், இல்லை தூய பக்தர்கள், இல்லை சுத்த நாமம் செய்யக்கூடிய பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஹரிநாமத்தை கேட்கலாம் அப்படின்னு தான் இந்த ஹரிநாமத்தை சொல்லும் பொழுது, ஹரிநாம சித்தாமணி அப்படின்ற கருத்தை சொல்லும் பொழுது அதிகாரிகளாக பேசப்படும். அப்போ நம்ம எல்லாரும் இந்த மூன்று விதமான அதிகாரிகளில் தான் வரும். நம்ம எல்லாரும் இந்த ஹரிநாம சிந்தாமணி அப்படின்ற கிரந்தத்தை கேட்பதற்கு தகுதியானவர்கள். பொதுவாக நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஏன் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம், இந்த உலகத்தில் மனிதன் சந்தோஷம் அடைவது கிடையாது, காரணம் என்னது? அதான் திருப்தி ஏன் கிடைக்க மாட்டேங்குது? சிம்பிளாக என்ன சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா, நாம் எல்லாரும் இந்த உடலை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணுறோம். எதை திருப்திப்பட்ட முயற்சி பண்ணுறது கிடையாது, ஆத்மாவை திருப்திப்பட்ட முயற்சி பண்ணுறது கிடையாது. உடலை நீங்கள் எந்த அளவுக்கு திருப்தி பண்ண முயற்சி பண்ணாலும் நாம் சந்தோஷமாக இருக்க போகிறது கிடையாது. காரணம் என்னது? நாம் என்ன கிடையாது? ஆத்மா இல்லையா? ஆத்மாவை திருப்திப்படுத்தாமல் உடம்பை திருப்தி பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. காருக்கு பெட்ரோல் ஊற்றினா டிரைவர் திருப்தி அடைய மாட்டார். ரொம்ப சிம்பிளான உதாரணம், ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய எல்லா பக்தரும் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் தான் இல்லையா? இப்போ இதே விஷயம்னா ஸ்ரீல பிரபாத் கிட்ட பக்தர்கள் கேட்குறாங்க, ஸ்ரீல பிரபாத் நம்ம இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், கிருஷ்ண பக்தி இயக்கத்தை இன்னும் நல்லபடியாக பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாரும் ஒரு சில விஷயங்களில் சேவையில் ஈடுபட்டுருக்கோம், நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சின்சியராக இருந்துகிட்ருக்கோம், பட் இவ்வளவு இருந்தாலும் இந்த இயக்கத்தில் நிறைய பிரச்சனைகளும் குழப்பங்களும் இல்லையா, ஒரு மந்தமான சூழ்நிலை தான் இருக்கே தவிர முன்னேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சமாக தான் இருக்குது. நம்முடைய இயக்கத்தில், இந்த இஸ்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயக்கத்தில் பிரச்சனைக்கான காரணம் என்னது, இங்கே ஏன் ஒருத்தனுக்கு பிரச்சனை வருது அப்படின்ற கேள்வி கேட்குறார். பக்தர்கள் எல்லாருமே இங்கே கவனிச்சுட்ருக்கலாம், மக்கள் நடந்து போயிட்டு தான் இருப்பாங்க, எல்லாரும் கையில் கால் நடக்கலாம், கையில் நடக்க மாட்டாங்க, எது தான் நடக்கிறாங்க, எல்லோரும் காலில் தான் நடக்கிறாங்க இல்லையா? அது அதிசயமான விஷயம் கிடையாது, கையில் நடந்து போனால் அதிசயமாக பார்க்கலாம், ஓகே தலைகள் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கால் நடக்கும்போது அது வந்து அதிசயமான விஷயம் கிடையாது. நான் போன வாரத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், பக்தர்கள் ரொம்ப டிஸ்டர்படாகவே இருக்காங்க, ஈவன் கிளாஸ் ஆகிட்ட கூட, கிளாஸில் கூட அவங்களால ஒரு மணி நேரம் என்ன பண்ண முடியாது, அட்டென்ஷன் கொடுக்க முடியல. நம்ம வந்து தெரிஞ்சு ரஜோகுணத்தை அதிகப்படுத்திக்கிறோம். கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை முழுவதும் சொல்லி முடிச்சுட்டு 18வது அத்தியாயத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 18வது அத்தியாயத்தில் அவர் மேக்ஸிமம் கவர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? 18வது அத்தியாயத்தில் மேக்ஸிமம் கவர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் என்னது? சாஸ்திரம் படித்தவங்க, சாஸ்திரம் படித்தேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பவங்க சொல்லலாம், ஆன்சர் சொல்லலாம். 18வது அத்தியாயத்தில் பகவான் அதிகமாக கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட், கவர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் என்னது?
சத்துவகுணத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ பேசுகிற சத்தியம் தான் நான் ரெகுலராக தான் கேட்டுருக்கேன். முக்குணங்களை பற்றி பேசுகிற முக்குணங்களை பற்றி பேசிட்டு ஒருவன் குறைஞ்சபட்சம் என்ன நிலைமைக்காக வரணும், சத்துவகுணத்தால் வரும். ஏன்னா சத்துவகுணத்துக்கு வரும்பொழுது சத்துவம் சஞ்சாயதே ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். சத்துவகுணத்துலேருந்து தான் ஞானம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜட உலகம் அப்படிங்கிறது நாம் தெரிந்தே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரஜோகுணத்தையும் தவகுணத்தையும் அதிகப்படுத்திக்கிறோம். மகாபாரதத்துடைய ஆரம்பத்திலே நமக்கு இந்த விஷயம் சொல்லப்படுது, இல்லை பகவத்கீதையுடைய ஆரம்பத்திலே இந்த விஷயம் சொல்லப்படுது. முதல் ஸ்லோகம் என்னது பகவத்கீதையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்லோகம் என்னது? ஃபஸ்ட்டு ஸ்லோகம் எல்லாம் சேர்ந்து சொல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்லோகம் ஞாபகப்படுத்தல. என்ன ஃபஸ்ட் ஸ்லோகம்? எப்படி ஆரம்பிக்கணும்? திருத்ராஷ்டிரவாச்ச, நம்ம மாத்திரக்கூடாது, ஸ்லோகத்தை மாத்திரக்கூடாது. ஃபஸ்ட் ஸ்லோகம் என்னது? திருத்ராஷ்டிரவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேத யுகுத்சவ மாமகா பாண்டவாஸ்சைவ கிம குருவத சஞ்சய. ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இதில் ஒரு ஸ்பெஷலான அர்த்தத்தை ராமானுஜர் சொல்லிக் கொடுக்குறார். என்ன சொல்கிறார்? மாமகா பாண்டவாஸ்சைவ, என்னுடைய மகன்களும் பாண்டுவின் புதல்வர்களும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது என்ன அர்த்தம்டா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, மாமக அப்படின்னா என்னுடைய, என்னுடைய அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எனது இல்லையா. நான் எனது அப்படின்னா என்ன அப்படின்னா ரஜோகுணத்தை குறிக்கக்கூடியது. பாண்டவக அப்படின்னு சொல்கிறோம். பாண்டவர்களுக்கு ஏன் பாண்டவர்கள் பேர் வந்தது? அவங்க அப்பா பேர் இல்லையா. அவங்க அப்பாவுக்கு ஏன் பாண்டவன் பேர் வந்தது? ஏன்னா அவர் வெள்ளை நிறத்தில் இருப்பார் இல்லையா, அவர் கலர் வெள்ளையாக இருக்கும். ஸோ அப்போ வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சத்துவகுணத்தை குறிக்கக்கூடியது. நான் எனது அப்படின்னு குறிக்க, நான் எனதுன்னு சொல்லி சொல்கிறது ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் குறிக்கக்கூடியது. அப்போ குருக்ஷேத்திர போர்க்களம் யாருக்கு நடக்குது? சத்வகுணத்துக்கும் ரஜோ தமோ குணத்துக்கும் நடக்கக்கூடியது தான் குருக்ஷேத்திரம். குருக்ஷேத்திரம் எங்கே இருக்கு? இந்த உடம்புல இருக்கு. இந்த உடம்பு முக்குணங்கள் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த உடம்புக்குள்ளார சத்வகுணத்திற்கும் ரஜோகுணத்திற்கும் தமோகுணத்திற்கும் என்ன நடந்துட்டு இருக்கு? போர் நடந்துகிட்டே இருக்கு. இதில் சத்வகுணம் எத்தனை இருக்கு? பாண்டவர் எத்தனை பேர் இருக்காங்க? அஞ்சு பேர். கௌரவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ரஜோகுண தமோகுணம் எத்தனை இருக்கு? எண்ணிடங்காது. நம்ம உடம்புல எத்தனை நல்ல குணங்கள் இருக்கு? எண்ணில்லாம் என்ன கூட முடியாது. ஏன்னா இதுக்கு அது இருந்தால் தான் எண்ணத்துக்கு. கெட்ட குணங்கள் நிறையா இருக்கு, எண்ணவே முடியாது, ஏன்னா நிறையா இருக்கு இல்லையா. ஸோ அப்போ பகவத்கீதையினுடைய ஆரம்பத்திலேயே நமக்கு இந்த குணம் தான் காட்டுறாங்க. கிருஷ்ணர் ஃபஸ்ட்டு பகவத்கீதை ஆரம்பிக்கும் போது இதுதான் சொல்கிறார். நம்முடைய இறுதியான ஒரு குறிக்கோள் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ரஜோகுண தமோ குணங்களை அழித்து சத்வகுணத்திற்காக வர முயற்சி செய்யணும் அப்படின்ற விஷயம் சொல்கிறார். பகவத்கீதையுடைய 18வது அத்தியாயம் எடுத்துட்டோம் அப்படின்னா, 18வது அத்தியாயத்தில் மேக்சிமம் கவர் பண்ணக்கூடிய டாபிக் இதுதான். என்னது? முக்குணங்களை பற்றி பேசிட்டு குறைஞ்சபட்சம் ஒருத்தர் என்ன பண்ணும்? சத்துவகுணத்துக்காக வரணும் அப்படின்ற விஷயத்தான் பேசுவார். ஏன்னா சத்துவகுணத்துக்கு வந்தால் மட்டும்தான் ஒருவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். சத்துவகுணத்தில் வந்தால் மட்டும்தான் ஒருவன் ஆன்மீகத்தை மேலே அவனுக்கு பற்று வர ஆரம்பிக்கிறது. சத்வம் சஞ்சாயத்தை ஞானம் அப்படின்னு தான் நம்மளுக்கு பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்ல. சத்துவகுணத்துலேருந்து ஞானம் பிறக்குது. ஞானம் பிறந்தால் என்ன ஆகும்? ஞானான் மோக்ஷா. ஞானத்தினால் ஒருக்கு மோட்சம் பிறக்கும். மோட்சம் பிறந்தால் என்னாகும்? பிரம்மபூத பிரசன்னாத்ம ந சோசதின காட்சதி சமஸ்சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம். மோட்சம் அடைந்த நிலையில் ஒருவன் என்ன பண்ணுறான்? பக்தி செய்ய ஆரம்பிக்கிறான். ஸோ எல்லாமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொண்டு போயிட்டுருக்கார். ஸோ அப்போ நாம் என்ன பண்ண முயற்சி பண்ணோம் அப்படின்னா, தெரிந்தே நாம் என்ன பண்ணக்கூடாது? ரஜோகுணத்துலையும் தமோகுணத்துலையும் ஈடுபடக்கூடாது. இந்த மக்கள் இப்போ இந்த உலகமே எப்படி தான் போயிட்டுருக்கு? ரஜோ தமோகுணத்தை அதிகப்படுத்துறது தான் இங்கே நம்ம எல்லா விதமான காரியங்களும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு? ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறார். எத்தனை ஸ்லோகம் இருக்குது, எத்தனை அதில் அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறார். இந்த முக்குணங்களை பற்றி எந்த எந்த ஸ்லோகத்தில் எந்த அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறார்? 17 ஆரம்பிக்கிறார் இல்லையா. ஸோ 17 கிடையாது, அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடறார். 16 ஆரம்பிச்சிடறார் வந்து மூன்று விதமான மக்கள் இந்த முக்குணங்கள் எப்படி வந்து ஒருத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 13 அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறார். ஸோ பகவத்கீதை முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த முக்குணங்களை எப்படி ஒருவன் கட்டுக்குள்ளே கொண்டு வருது அப்படிங்கிற விஷயந்தான். ஸோ அப்போ பக்தர்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி மாற்றி வச்சுக்கணும்? ரஜோகுண தமோகுணத்திலேருந்து சத்வகுணத்துக்கு மாற்றிக்கணும். நம்முடைய தினசரி பழக்க வழக்கங்கள், நம்முடைய உடை, நம்முடைய உணவு, நம்முடைய கேளிக்கை, நம்முடைய இலக்கு எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்?
சத்துவகுணத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, நாம் ரஜோகுணத்தில் ஒரு காரியத்தை பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த காரியத்தினால நமக்கு முழு பலன் கிடைக்க போகிறது கிடையாது. காரணம் என்ன, ரஜோகுணம் அப்படின்னா பற்றுதல், டிஸ்டர்பன்ஸ், ஒரு விஷயத்தை எடுப்போம் விட்டுருவோம், எடுப்போம் விட்டுருவோம், இது ரஜோகுணம். தமோகுணம் அப்படின்னா ஏதோ செஞ்சிகிட்டு இருக்கோம், ரிசல்ட் வரவே வராது. அப்போ நம்முடைய பக்தி வாழ்க்கையிலையும் சரி, நம்முடைய பௌதிக வாழ்க்கையிலும் சரி, ரெண்டிலும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, ஒருத்தர் குறைஞ்சபட்சம் சத்துவகுணத்துக்காக வரணும் அப்படின்றது. அதனால் பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, சத்துவகுணம்னா என்னது, பி ஹியர் ரைட் நவ். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எந்த விஷயத்தை செய்கிறீங்களோ அதில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறோம், சத்துவகுணம். சாப்பிடும் பொழுது சாப்பிட்ற விஷயத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, சேன் பண்ணும்போது சேண்டிங்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, கிளாஸ் கேட்கும்போது கிளாஸ் கேட்கறது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, சேவை பண்ணும்போது சேவையை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது. ஸோ இப்படி எந்த காரியத்தை செஞ்சாலும் முழு கவனத்தோடு செஞ்சோம் அப்படின்னா அது சத்துவகுணத்தோட ஒரு அடையாளம். அதனால் இந்த கிளாஸ் கேக் வந்திருக்கோம் அப்படின்னா மற்றதெல்லாம் மறந்து போயிடுங்க. இப்போ நமக்கு செய்ய வேண்டிய பெரிய காரியம் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம கேட்க வேண்டியது கிளாஸ் கேட்குறோம், கிளாஸ் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை பற்றி யோசிக்கும். சரி, நான் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியோடு ஆரம்பித்தேன் இல்லையா, இந்த உலகத்தில் நம்ம ஒரு பொதுவாக நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது ஒருவன் ஏன் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறது கிடையாது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நம்ம என்ன பதில் சொல்லுவோம் உங்களுக்கு, ஏன்னா என்ன பண்ணுறோம், இந்த உடம்பை திருப்தி பண்ண முயற்சி பண்ணுறோம். உடம்பை திருப்தி பண்ணுற முயற்சி பண்ணுறதுனால ஒருத்தவனுக்கு என்ன கிடைக்கிறது கிடையாது, சந்தோஷம் கிடைக்கிறது கிடையாது. ஒருவன் எதை திருப்திப்படுத்தணும், ஆத்மாவை திருப்திப்படுத்தணும். ஆத்மாவை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா உடலை சந்தோஷமாக இருக்கும், மன சந்தோஷமாக இருக்கும், புத்தி பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ இதே விஷயத்த ஷீல பிரபாதர்கிட்ட கேட்குறாங்க, அவங்க சிஷ்யர்கள்லாம் கேட்குறாங்க, பிரபாத் நம்ம கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், உலகம் முழுவதும் என்ன பண்ணுறோம், பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய பக்தர்கள் உருவாக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, நிறைய புஸ்தக விநியோகம் பண்ணுறோம், நிறைய காரியங்கள் பக்தி சேவைகள் பண்ணிகிட்ருக்கோம், கோயில்கள்லாம் கட்டிகிட்ருக்கோம். ஆனால் இவ்வளவு செஞ்சாலும் நமக்குள்ளார் ஏதோ இன்னும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் சந்தோஷம் கிடைச்ச மாதிரி தெரியல, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நம்ம நினச்ச அளவுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்மளால் கோலை அடைய முடியல, காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷீல பிரபாகர்ட்ட கேட்குறாங்க. ஷீல பிரபாகர் சொன்ன ஒரே ஒரு பதில் இதுதான், ரொம்ப ரொம்ப முக்கியமான பதில், எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு பதில் இதுதான். ஷீல பிரபாகர் சொன்னது, பிகாஸ் அவர் டிவோட்டிஸ் ஆர் நாட் சாண்டிங் ப்ராப்பர்லி. இந்த ஒரு விஷயம்தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்கும். அது கோயிலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, பௌதிக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு அப்படின்றது இதுதான். பிரச்சனைக்கான காரணமும் இதுதான், காரணமும் இதுதான், தீர்வும் இதுதான். காரணம் சரியான ஜபம் செய்யலை, தீர்வு சரியாக ஜபம் செய்யலை. அதனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல சரிப்படுத்தணும். இந்த ஒரு விஷயத்தை சரிப்படுத்தாமல் மற்ற எல்லா விஷயங்களும் செய்தும் ஒன்றும் கிடையாது. ஒரு கப்பலில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த கப்பலில் வந்து போகக்கூடிய பயனாளிகள் என்ன பண்ணுறாங்க, சார் இங்கே வந்து ஏசியாக ஒர்க் ஆகலை சார், சார் இங்கே வந்து ஒரே சத்தமாக இருக்குது, இறைச்சலாக இருக்குது சார், இங்கே இந்த சர்வ் பண்ணக்கூடிய ஃபுட்டு சரியில்லை, எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கப்பலில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருச்சு, ஃபஸ்ட்டு நம்ம எதை போய் அடைக்கணும், ஓட்டை சரி பண்ணணும், மற்ற எல்லா பிரச்சனையும் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னது, ஓட்டை அடைக்கணும். ஓட்டை அடைக்காமல் மற்ற எல்லா பிரச்சனையும் பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதுபோல் பக்தியில் நான் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். இதனால தான் நம்மளுக்கு ஹரிநாம சிந்தாமணி ஆரம்பத்திலேயே ஹரிதாஸ் டாகூர் சொன்ன விஷயம் இதுதான், பக்தியில் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம், பக்தியில் இருக்கக்கூடிய ஓட்டை என்னது அப்படின்னா அது அபராதங்கள். இந்த அபராதங்களை அடைக்காமல் நாம் மற்ற விஷயங்களை செஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த கப்பல் போக போக என்னிடும் மூழ்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இந்த ஹரிநாம சிந்தாமணி அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு கிரந்தமாக இருந்துகிட்ருக்கு. யாரெல்லாம் இந்த நாமத்தை எடுத்துக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த நாமத்தை சொல்லிகிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் இந்த நாமத்தில் பூர்ணத்துவம் அடைஞ்சிட்டாங்களோ, இந்த மூன்று விதமான பக்தர்கள் என்ன பண்ணலாம், இந்த ஹரிநாமத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதில் நம்ம கடந்த சில வாரங்களாக 10 அபராதங்களை பற்றி பேசியிருக்கோம். அபராதம் அப்படின்னு என்னது, அபகத ராதா இது அபராத. எந்த ஒரு விஷயமானது, எந்த ஒரு செயலானது நமக்கு ராதாராணியை தூரம் செஞ்சிடுமோ அந்த விஷயத்துக்கு என்ன சொல்கிறோம், அபராதம். ராதாராணி தூரம் போயிட்டாருன்னா கிருஷ்ணர் பக்கத்தில் வருவாரா, வரவே மாட்டார். ராதாராணி இருந்தால் கிருஷ்ணர் எங்கிருந்தாலும் ஓடி வந்துடுவார். ஸோ அப்போ இந்த அபராதம் அப்படிங்கிறது நம்ம கிருஷ்ணரை தூரம் செஞ்சிருக்கு, கிருஷ்ணரை தூரம் செஞ்சு விட்டுருங்க, ராதாராணியை தூரம் செஞ்சிருக்கு. ராதாராணி தான் இருக்கிறதுலே கருணை வாய்ந்தவன் கிருஷ்ணரை விட இல்லையா, கருணாமயி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படிப்பட்ட ராதாராணியே தூரம் போயிட்டாங்க அப்படின்னா
நம்மெல்லாம் கைவிட்ட கேஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ கிறிஸ்டர் கண்டிப்பாக பக்கத்தில் வர போகிறது கிடையாது. இந்த அபராதங்களை ஒருவன் ரொம்ப கவனமாக தவிர்க்கணும் அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணுற அவளுக்கு ஹரிதாசாக்கர் சொல்லி கொடுத்துட்ருக்கார். அதில் 10 அபராதங்கள் சொல்லி முடிச்சுட்டு மேலும் ஒரு அபராதத்தை பற்றி பேசுகிறார். என்னது? பிரமாதகா அப்படின்னா இன்அட்டென்ஷன், கவனக்குறைவாக உச்சரித்தல். நம்ம சொல்கிறோம் இல்லையா, காலை சொல்கிறோம் இல்லையா, மேலும் கவனக்குறைவாக உச்சரிப்பது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இதை இந்த அபராதம் எப்படி போய் எங்கே போய் முடியும் அப்படின்னா, ஒருத்தர் நிஷ்டா அப்படின்ற ஸ்டேஜில் இருந்தாலுமே என்ன பண்ணிடுவோம், அவனை கீழே வீழ்த்திடும் அப்படின்னு சொல்கிறான். இது கவனக்குறைவான ஜபம் அப்படிங்கிறது ஒருவனை நிஷ்டா அப்படின்ற இடத்துலேருந்தும் தள்ளிவிட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அபராதம் அப்படிங்கிறது எல்லா விதமான அனர்த்தங்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறார். அனர்த்தங்கள்லாம் என்னது? தேவையில்லாத மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனர்த்தங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கும் போதே நம்ம ரெண்டு விஷயம் பேசுவோம். ஒன்று அறியாமை, இன்னொன்று அனர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஞாபகம் இருக்கும் தெரியும். ஒருவன் ஏன் சுத்த நாமத்தை சொல்கிறது கிடையாது அப்படின்னா, அவனுக்கு இந்த ரெண்டு விதமான குற்றங்கள் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒன்று அறியாமல் சொல்லி சொன்னோம், ரெண்டாவது அனர்த்தங்கள். இந்த அறியாமை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மை பற்றி அறியாமை, பகவானை பற்றி அறியாமை, அந்த பகவானை அடைய வேண்டிய சாதனத்தை பற்றி அறியாமை, இது அறியாமைன்னு சொல்லி சொல்லுவோம். அறியாமை எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னா, மிஸ் என்ன சொல்கிறது, பனிமூட்டம். இப்போ நம்ம இங்கே நம்ம ஊரில் அதை பார்க்க முடியாது. ஒரு பொதுவாக நார்த் இந்தியாவில் போனோம் அப்படின்னா பனிமூட்டம் வந்துடும், ரோட்டில் நடந்தே போக முடியாது, முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாது. இது மிஸ்ட்னு சொல்லி சொல்லுவோம். இது இங்கே தான் இருக்குது இல்லையா, இது பனிமூட்டம். அந்த பனிமூட்டம் வந்து நம்ம எதை பார்க்க முடியாது, மேகத்தையும் பார்க்க முடியாது, சூரியனையும் பார்க்க முடியாது, அது மிஸ்ட்னு சொல்லி சொல்லுவோம். இது மிஸ்ட் அப்படிங்கிறது, இந்த பனிமூட்டம் அப்படிங்கிறது அறியாமைக்கு ஒப்பிடப்படுது. ஒரு ஆத்மாவுக்கு 3 விதமான அறியாமை ஏற்படுது. தன்னை பற்றி அறியாமை, பகவானை பற்றி அறியாமை, அந்த பகவானை அடைய வேண்டிய சாதனத்தை பற்றி அறியாமை அப்படின்ட்டு 3 விதமான அறியாமையை பற்றி பேசுகிறார். இதுக்கு பேர் தத்துவ விப்ரம அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, இது அறியாமை. அனர்த்தங்கள் அப்படின்னா, அவனுக்கு அறியாமல் போயிடுச்சு, அவன் என்ன பண்ணுறான், பக்தி சேவையை செய்ய ஆரம்பிக்கிறான். பக்தி சேவை செய்யும் பொழுது அவன் மனசு என்ன ஆகுது, இன்னும் தேவையில்லாத கலங்கங்கள் இருக்குது, குற்றங்கள் இருக்குது. அந்த குற்றங்கள்லாம் எப்படி ஒப்பிடப்படுது அப்படின்னா, மேகங்களுக்கு ஒப்பிடப்படுது. அங்கே பனிமூட்டம் கிடையாது, ஆனால் சூரியனுடைய வெளிச்சம் முழுமையாக வரல. சூரியனுடைய வெளிச்சம் இன்னும் தெரியுது, ஆனால் முழுமையாக தெரியல. காரணம் என்னது, மேகங்கள் சூரியனை மறைச்சிருக்கு. அந்த மேகங்கள் சூரியனை மறைச்சிருக்கும் போது நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம், பனிமூட்டம் இருக்க மாதிரி கிடையாது. பனிமூட்டம் தான் எதையும் பார்க்க முடியாது, நம்ம கண்ணு திறந்தால் ஒன்றுமே தெரியாது, அது பனிமூட்டம். ஆனால் மேகங்கள் மறைச்சிருக்கும் என்ன தெரியும், உலகத்திற்கு எல்லாம் தெரியும், ஆனால் சூரியன் தெரியாது. அதே போல் சூரியனுடைய முழு வெப்பத்தை நம்ம பெற முடியாது. இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அனர்த்தங்கள் அப்படிங்கிறது 3 விதமாக பேசுகிறார். என்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல ஹிருதய தௌர்பல்யம், வீக்னஸ் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது அசத்ரஷ்ண, பௌதிகமான விஷயங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பற்றுதல். மூன்றாவது அபராத, நம்ம செய்யக்கூடிய அபராதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒவ்வொன்றா என்ன பண்ணுறார், அவர் பேசி வந்தார், பக்தியோட அவர் பேசி வந்தார். ஸோ இந்த எல்லா அனர்த்தங்களுக்கும், இந்த 3 அனர்த்தம் சொன்னாலே என்ன அனர்த்தங்கள் இருக்குது, ஃபஸ்ட்டு ஹிருதய தௌர்பல்ய, ரெண்டாவது அசத்ரஷ்ண, மூன்றாவது அபராத. இந்த 3 விதமான அனர்த்தங்களுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இந்த கவனக்குறைவான ஜபம் அப்படின்னு சொல்கிறோம். சப்போ இந்த கவனக்குறைவு அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சரி, இந்த கவனக்குறைவு எப்படி ஏற்படுது? கவனக்குறைவை 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒருவனுக்கு ஜபம் செய்யும் பொழுது கவனக்குறைவு ஏன் ஏற்படுது, எப்படிப்பட்ட கவனக்குறைவு ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முதல்வர் சொல்கிறாரு ஔதாசீன்ய. ஔதாசீன்ய அப்படின்னா உதாசீனம், நம்ம தமிழ் சொல்லுவோம் இல்லையா. உதாசீனம்னா என்னது, ஒரு கான்சியஸே இல்லாமல் ஏதோ அப்படி பண்ணிட்டு போகிறது, உதாசீனம் பண்ணுறது அப்படின்னா நெக்லெஜபிள், இதை பண்ணுறது ஏனோதானு பண்ணுறது. தமிழ் சொன்னால் ஏனோதானு பண்ணுறது. 16 வேலையை முடிக்கணுமா, முடிச்சு வச்சிட்டோம். அது எப்படி முடிக்கிறோம், குவாலிட்டி தேவை கிடையாது, 16 வேலை முடிக்கணுமா, முடிச்சு வச்சிட்டோம். இதுக்கு பேர் உதாசீனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வகையான இன்அட்டன்டிவ்னஸ், கவனக்குறைவு என்ன அப்படின்னா, நம்முடைய சோம்பேறித்தனம். இப்போ செய்யணுமா, அப்புறம் செஞ்சுக்கலாம், இன்றைக்கே செய்யணுமா, நாளை கூட செஞ்சுக்கலாம், சோம்பேறித்தனம். இது நம்மளுடைய கவனக்குறைவுக்கு ரெண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா, விக்ஷேபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். விக்ஷேபம் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன், கவனச்சிதைவு. கவனச்சிதைவு வரும்போது இன்அட்டென்ஷன், நம்மளுக்கு கவனக்குறைவு வரப்போகிறது கிடையாது, நம்மளுக்கு முழு கவனத்தோடு நம்ம ஜபம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த 3 குற்றங்கள் தான் இந்த இன்அட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
கவனக்குறைவான ஜபத்திற்கு காரணம் என்று சொல்கிறார். அதில் முதல்ல வர்றது என்ன அப்படின்னா ஔதாசீன்யம், அதாவது உதாசீனத்தோட ஜபம் செய்கிறது. இந்த உதாசீனமாக ஏன் ஒருத்தர் ஜபம் செய்கிறார் அப்படின்னா அவருக்கு முதல்ல நாமத்தில் என்ன கிடையாது, ருச்சி இல்லை. ருச்சி இல்லாதனால என்ன பண்ணுறார் அவர், ஏதோ பண்ணுறார். நாம் எந்த ஒரு காரியத்தை எப்போ செய்வோம், ரொம்ப கவனத்தோடு செய்வோம் அப்படின்னா எந்த ஒரு காரியத்தில் நம்மளுக்கு என்ன இருக்கணும், ருச்சி இருக்கும். அந்த காரியத்தை என்ன பண்ணணும், நம்ம ரொம்ப கவனமாக செய்வோம் இல்லையா. ருச்சி இல்லை என்ன பண்ண மாட்டோம், அதை பெருசாக கவனித்து செய்ய மாட்டோம், ஏதோ செய்யுமே அப்படின்னு செஞ்சிட்ருக்கோம். ரெண்டாவது காரணம் சொல்கிறாரு, இங்கே உட்காந்து ஜபம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஜட உலகத்தில் எப்படி முன்னேறுறது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் எப்படி அனுபவிக்கிறது, எப்படி இந்த விஷயத்தை சாப்பிட்றது, எப்படி இதை இதை இந்த லாபத்தை பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதில் ருச்சி போயிடுது, பௌதிகமான விஷயங்கள் மேலே ருச்சி போயிடுது. அதே போல் அந்த விஷயத்தை, பௌதிகமான விஷயத்தை பிளான் பண்ணுவாங்க, அதை அனுபவிக்கிறது என்ன பண்ணுவாங்க, யோசிச்சுட்டே அந்த அந்த யோசனையிலே இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ இப்படி பிளான்ஸ்லாம் அப்போ தான் அதிகம் வரும், நம்ம ஜபம் செய்யும்போது தான் பிளான்ஸே அதிகம் வரும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஜபம் செய்யும்போது என்ன ஆகும், டக்கு டக்கு இந்த ஐடியா, இந்த ஐடியா பண்ணலாமா, அந்த ஐடியா பண்ணலாமா, ஏன் அப்படிலாம் வருது தெரியுமா, கிருஷ்ணனுக்கு அந்த ஐடியாலாம் கொடுக்கல. நம்ம நினச்சிட்ருப்போம் கிருஷ்ணனுக்கு அந்த ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆக்சுவலாக அந்த ஐடியாஸ்லாம் நம்மளுக்கு மாயை அனுப்பிச்சிட்ருக்காங்க. இவன் எப்படி கவனமாக சேன் பண்ணுறான், வெளில போயிடுவோம் பலருக்கு நம்ம கஸ்டடியிலிருந்து, நீ எப்படியா அமுக்கி போடுறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, நம்மளுக்கு மாயை அமுச்சிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியும், பக்தர்கள்லாம் இந்த மாதிரி ஐடியாஸ் வரும்போது சின்ன ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு எழுதி வச்சுருவாங்க. எழுதி வச்சுட்டு ஐடியாஸில் எங்கே போயிடுது, இப்போ பேப்பருக்கு போயிடுது, அதை பற்றி நம்ம திருப்பி யோசிக்க மாட்டோம். ஆனால் ஒரு சில என்ன பண்ணுவாங்க, பேப்பர் எழுதுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எஸ்ஏ எழுதி வச்சுருவாங்க. கடைசியில் பார்த்து ஜபம் முடிச்சதோ இல்லையோ பெரிய எஸ்ஏ முடிச்சிருப்பாங்க, நிறைய ஐடியாஸ் வந்துருக்கு. அப்போ இந்த ஜட ரீதியாக நான் முன்னேறணும், ஜடரி எல்லாமே இருக்கலாம். எப்போ ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் பிளான் பண்ண போகிறேன் இல்லையா, அது எந்த பிளானாக இருக்கலாம், என்னுடைய ஆன்மீக பிளானாக இருக்கலாம், பௌதிக பிளானாக இருக்கலாம், எல்லாமே எப்போ பண்ணலாம், ரெண்டு மணி நேரம் கழிச்சு பண்ணலாம், ஜபத்தினுடைய முடிச்சுட்டு பண்ணலாம். ஏதாவது அர்ஜென்ட் இருக்கா, இந்த ரெண்டு மணி நேரத்தில் நான் இந்த 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 பிளான் பண்ணல அப்படின்னா அடுத்த க்ஷணம் ஏதாவது விழுந்துடும் அப்படின்னு ஏதாவது இருக்கா, ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன சொல்லலாம், மனசுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, எல்லாம் பண்ணலாம்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எப்போ பண்ணலாம், எல்லாமே இந்த ரெண்டு மணி நேரம் முடிச்சுட்டு பண்ணலாம். இப்போ எந்த பிளானும் பண்ண மாட்டேன், இந்த ரெண்டு மணி நேரம் என்ன பண்ண போகிறேன், வெறும் மந்திரத்தை மட்டும்தான் கேட்க போகிறேன், இந்த ரெண்டு மணி நேரம் நோ பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், மைண்டை சொல்லி வச்சு என்ன பண்ணலாம், சேன் பண்ணலாம். ஸோ அப்போ இதற்கான தீர்வு என்ன சொல்கிறார் ஹரிதாஸ்வாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, யார் ஒருவர் கவனத்தோடு ஜபம் செய்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுங்க, சேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது, கோவிலில் உட்காந்து என்ன பண்ணும், சேன் பண்ணும். துளசியினுடைய பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணும், சேன் பண்ணும். இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய கவனக்குறைவை குறைப்பதற்கு ஒரு வழி சொல்லி சொல்கிறோம். உதாசீனமாக இல்லாமல் நம்ம உதாசீனம் அப்படியே பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பக்தர் பார்த்து ஹரிகோல் கரெக்டாக சேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்னா என்ன பண்ணும், நம்ம சாண்டிங்கை சரியாக செய்ய முயற்சி பண்ணும். இல்லை மந்திரங்கள்லாம் மாற ஆரம்பிச்சிடும் இல்லையா. சைத்திர மகாபுரம் சொல்கிற மந்திரம்லாம் என்ன ஆகிடும், விடுகிடும் மாறி போயிடும். ஒரு கிருஷ்ணா விட்டுருவோம், இல்லை இன்னொரு கிருஷ்ணாவை எக்ஸ்ட்ரா போட்டுருவோம். ஒரு கிருஷ்ணா எக்ஸ்ட்ரா சொன்னால் என்ன போச்சு இல்லையா, கிருஷ்ணர் எக்ஸ்ட்ரா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கிருஷ்ணா என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ண என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக சேன் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் அவர் சொல்லக்கூடிய ரெமடியாக சொல்கிறார். தூய்மையாக யார் ஜபம் செய்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவோம், உட்காந்து அவங்களோட சேர்ந்து சேன் பண்ணுங்கள். இது உதாசீனப்படுத்துறதுக்கான குற்றங்களை குறைக்கும் சொல்லி சொல்கிறேன். இல்லைன்னா பக்தினோ தாக்கூர் இன்னொரு ரீசன் சொல்ற, இன்னொரு வழி சொல்கிறார். இது அவர் செய்யக்கூடிய வழி என்ன பண்ணுவார் தெரியுமா, அவர் ஒரு சின்ன ரூம் ஒன்று கட்டியிருப்பாராம். அந்த சின்ன ரூமில் ஒருத்தர் உட்கார மட்டும்தான் இடம் இருக்கும், உள்ளே போய் உட்காந்துக்கணும் அவ்வளோதான், வேற இடம் இருக்காது. சின்ன குஞ்சம்லாம் அன்றைக்கி கட்டியிருப்பாங்களே, இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா சமாதியும் அப்படி தான் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். ஒரு நாள் உள்ளே போய் உட்காந்துக்கலாம், உள்ளே போய் உட்காந்துப்பாராம், கதவை மூடிடுவார், காதில் பஞ்சு வச்சுப்பார், தன்னுடைய முகத்தை கருப்பு துணியெல்லாம் மூடிப்பார், உட்காந்து சேன் பண்ண ஆரம்பிப்பார். யார், பக்தி வினோத் தாக்கூர். ஏன்னா அவரே நினைக்கிறாரு, நான் வெளியில் உட்காந்து ஜபம் செஞ்சால் என்னுடைய மனசு என்ன ஆகும், மனசு மட்டும் கிடையாது எல்லா புலன்களும் வெளில பறக்க ஆரம்பிக்கும், பராபரம் பறக்கும், மனசெல்லாம் பறக்கும், எல்லா புலன்களும் எல்லாத்தையும் அப்போ தான் யோசிச்சுட்டு இருக்கும் இல்லையா, எல்லா டெஸ்டிங் அப்போ தான் நடக்கும் இல்லையா, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அப்போ தான் போய் யோசிச்சு பார்த்துட்டு வருவோம் இல்லையா. வீட்டில் இருந்தால் எல்லாரையும் பார்த்துட்டு வருவோம், என்ன பண்ணுறாங்க வீட்டில், என்ன பண்ணுறாங்க, சமையல் நடந்துகிட்டு இருக்கு, பாத்ரூம் க்ளீனாக இருக்கா, தோட்டத்தில் பூவில் வந்து பூ எதாவது விட்டுருக்கா, ரெண்டு மூணு பூ விட்டுருக்கா, எல்லாத்தையும் நோட்ட விட ஆரம்பிக்கும். ஸோ அப்படி எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கான டைம் ஜபம் கிடையாது. ஸோ அப்போ அவர் வந்து பக்தினோ தாக்கூர் சொல்கிறார்,
இருட்டு அறையில் ஒன்றுமே தெரியக்கூடாது. அந்த மாதிரி எல்லா என்ன பண்ணோம் சாண்ட் பண்ண சொல்லி சொல்கிறேன். நமக்கு அது கிடையாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், இருட்டு அறைக்கு போனால் கொஞ்ச நேரத்தில் ஜபம் சத்தம் வராது, கொஞ்ச நேரத்தில் நல்லா புரட்ட சத்தம் தான் வரும் இல்லையா. அது நமக்கு தேவை. நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்தரோட சேர்ந்து சாண்ட் பண்ண முயற்சி பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு விஷயம் சொல்கிறேன். ரெண்டாவது ஜாட்டியர். ஜாட்டியர் அப்படின்னா சோம்பேறித்தனம். ஏன் ஒருவனுக்கு ஜபம் செய்த சோம்பேறித்தனம் வருது அப்படின்னா எல்லாத்தையும் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறது. ஹரே கிருஷ்ணா இதை பண்ணுங்க, பண்ணலாம் போதும், நாளைக்கு பண்ணிடுறேன், அடுத்த வாரம் பண்ணிடுறேன், அப்புறம் பண்ணிடுறேன், இப்போ என்னாச்சு பண்ணிடுறேன், எல்லாத்தையும் ஸ்லோவாக பண்ணுறது. என் குரு மகாராஜுக்கு நான் வந்து பர்சனல் சர்வெண்ட்டாக இருந்தேன். குஜராத்தில் பரோடா டெம்பிளில் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஈவினிங் வந்து லெக்சர், அங்கே லெக்சர் எப்பயுமே நைட்டு 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கும் குஜராத்தில். ஏன்னா எல்லோரும் வியாபாரம்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வருவாங்க, எல்லாம் வைர வியாபாரிகள் வியாபாரம்லாம் முடிச்சுட்டு நைட்டு 10:30 மணிக்கு மேலே வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பஜனை பாடி கிளாஸ் எல்லாம் ஆரம்பித்து நைட்டு 11:30, 12:00, 1 மணி வரைக்கும் போயிட்டு நைட்டு 1 மணிக்கு நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் கபகபன் படுத்துருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அங்கே மகாராஜும் கணக்கு நைட்டு எழுந்திரிச்சு கிளம்புறாரு. நான் நைட்டு எப்பயும் யூஸ்வலாக மகாராஜ் 9:00 தூங்கிடுவார், 9:00 தூங்கவில்லை, 10:00 ஆகிடுச்சு, இப்போ தான் மகாராஜ் ரெடிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மகாராஜ் இப்போ ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். ப்ரோக்ராம் போகணும் இப்பயா? ஆமாம், இப்போ தான் மக்கள்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க, மக்கள் முடிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும், நம்ம முடிச்சுட்டு இருப்போம், ப்ரோக்ராம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது, கிளம்பலாம் வாங்க அப்படின்னாரு. சரி போகலாம், கிளம்பி ஆச்சு. கொசுவில் கட்டணும், ஏன்னா வந்தோன்னே தூங்கணும் இல்லையா, மகாராஜ் கொசுவில் கட்டணும். ஸோ ஆரம்பிச்சிடா கொசுவில் கட்டிடுவேன் கேட்டேன். மகாராஜ் நான் வந்து கட்டிடுறேன், 5 நிமிஷம் நான் வந்து கட்டிடுறேன் அப்படின்னு கேட்டேன். ஏன் அந்த 5 நிமிஷத்துக்கு இப்போ பண்ணிட்டு போகலாம்ல அப்படின்னாரு. எனக்கு அப்போ தான் புரிஞ்சது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 5 நிமிஷம் வேலையாக இருந்தாலும் அப்போ வேலை என்ன பண்ணுங்க, அப்பயே முடிச்சிருங்க. வந்து பண்ணுறேன்னு சொன்னால் என்ன ஆகும், டயர்டாகிடும், மறந்து போயிடுவோம், இல்லை நம்ம வேறு ஏதாவது வேலைக்கு போயிடுவோம் இல்லையா. வந்து அவர் என்ன பண்ணுவோம், சிரமப்பட்டுருப்பார். அதனால் எப்போ கொடுத்த வேலை என்ன பண்ணுங்க, அப்பப்போயும் முடிக்க நம்மளுக்கு கற்றுக்கணும். இது ஸ்லோ டு ஸ்டார்ட். எந்த விஷயத்த என்ன பண்ணாதீங்க, தள்ளி போடவே கூடாது. அந்த பழக்கத்தை நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இருந்தே கொண்டு வந்தோம், எல்லாத்தையும் மெதுவாக பண்ணுறோம். ஒரு வேலை சொன்னால் முடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப என்தூசியாசமாக இருக்கும். அதே போல் ஸ்லோ டு சாண்ட் ஆல்சோ. ஜபத்தை முடிங்க அப்படின்னு சொன்னால் 16 மாலை நாள் முழுவதும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நாள் முழுவதும் ஜபமாலையே வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு ஜபம் முடிக்கணும், ஜபம் முடிக்கணும், ஜபம் முடிக்கணும். கிளாஸில் உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பூஜை நடக்கிறத ஜபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பிரசாதம் ஹாலில் உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நைட்டும் அந்த பொறுத்த போது ஜபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன தான் எத்தனை மாலை தான் ஜபம் பண்ணுறீங்க, 128 மாலை இல்லை 16 மாலை தான். காலை டைமை விட்டுருவாங்க, காலை டைமை விட்டுட்டோம் அப்படின்னா ஜபம் அப்படிங்கிறது இழுத்துட்டு போயிட்டே இருக்கும், ஸ்லோ டு சாண்ட். அதே போல் எக்ஸ்கியூசஸ், எப்போ தாலும் ஏதாவது காரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இப்போ பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் காலையில் முடிக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன செய்யணும், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, யார் ஒரு பக்தர் வந்து தன்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்காரோ அந்த பக்தரோட சேர முயற்சி பண்ணும். தூய பக்தர்களை பற்றி பேசுகிறார் ரூப கோஸ்வாமி, பேசுகிற நம்மளுக்கு பக்திரசாமர் சந்தில் வரும். தூய பக்தனுடைய முதல் குணம் என்ன தெரியுமா, அவர் சொல்கிற 6 குணங்களை பற்றி பேசுவார். தூய பக்தனுடைய முதல் குணம் என்ன அப்படின்னா அவ்யர்த்த காலத்துவம். அவ்யர்த்த காலத்துவம் என்னது, டைமை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட பக்தரோட என்ன பண்ண நம்ம சேர ஆரம்பிக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க, 1 நிமிஷத்தை கூட பௌதீக விஷயத்துக்கு செலவிட மாட்டாங்க. ஜடபரதர் இருந்தார், ஜடபரதர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போய் வெட்ட போயிட்டாங்க, 1 வார்த்தை பேசவே இல்லை, வெட்டினா வெட்டிக்கோங்க பண்ண அவர் பாட்டுக்கும் பகவானை நாளாக சொல்லிட்டு இருக்க. காளி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றலாம் என்ன பண்ணிருக்கோம், ஜடபரதர் ரொம்ப நன்றியும்மா, நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, நீ இருக்கிறதுனால எனக்கு உயிரோடு இருக்கிறாங்க, நான் நீங்கள் உயிரோடு இருக்கும் போது பக்தியை செய்ய முடியும், என்ன பண்ணியிருக்கலாம், நமஸ்காரம் பண்ணியிருக்கலாம். அதுவும் அவர் சொல்ல, பகவான் நினச்சா காப்பாற்றுட்டும், பகவான் நினச்சா அழிச்சிட்டும், அவர் போட்டு போயிட்டே இருந்தார், 1 வார்த்தை பேசவே இல்லை. ஆனால் ரகுவணன் அப்படின்ற என்ன பண்ணார், ஒரு கேள்வி கேட்டான். கேள்வி கேட்டவுடனே பதிலாக பேசுகிறாரு, பேச நிறுத்தவே மாட்டேங்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தோன்னா 1 வார்த்தை பேசவே இல்லை, இந்த இடத்துல பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த உடலை காப்பாற்றுவதற்கு 1 வார்த்தை கூட பேசுறதுக்கு இஷ்டம் கிடையாது. இதே ஒரு ஆத்மாவை காப்பாற்றும் அப்படின்னா எவ்வளோ நேரம் பேச தயாராக இருந்தாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பௌதிகமான விஷயத்துக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இதே போல தான் சுகதேவ கோஸ்வாமி, சுகதேவ கோஸ்வாமியை வியாசதேவர் கூப்பிட்றார், ஹே புத்திரா ஹே புத்திரான்னு கூட்டிட்டு வர்றார், ஹே பையா நில்றான் நில்றான்,
அவர் பாட்டு போயே போயிட்டார், யாருக்கிட்டே பேசவே இல்லை. அந்த சுகதேவ கோஸ்வாமி என்ன பண்ணிட்டாரு, ஒரு இடத்துல சும்மா நிற்காதவர் ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. ஏழு நாள் ஏழு பகல் ஏழு என்ன பண்ணுறாரு, ஹே ராஜா ஹே பரீட்சித்து ஹே பரீட்சித்து கூப்பிட்டு கூட பேசுறார். சபின் என்ன அர்த்தம், தனக்காக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார், பட் கிருஷ்ண சேவைக்காக தொடர்ந்து பேசினார் அர்த்தம். ஸோ இப்படிப்பட்ட பக்தர்கள் அபியர்த்த காலத்துவம், அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தனக்காக ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, கிருஷ்ணனோட சேவைக்காக தங்களுடைய வாழ்க்கையே தர தயாராக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பக்தர்கள் என்ன பண்ண நம்ம தேடி பிடிச்சி அவர்களோட நம்ம என்ன பண்ணோம், சேர்ந்து ஜபம் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி செய்ய ஆரம்பிச்சோன்னா சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது போயிடும். சோம்பேறித்தனம்னா என்னது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய தனத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வீணடிச்சிட்டு இருக்கோம். பெரிய தனம் என்ன நம்மக்கிட்ட இருக்கிறது, அந்த நேரத்தை கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் எல்லாத்தையும் கடலில் போய் கொட்டிட்டு கொட்டிட்டு வரோம் இல்லையா. அப்படிப்பட்ட செல்வத்தை வேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பழக்கமாக போயிடுச்சு. இன்றைக்கி சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது கலியுகத்தினுடைய ஒரு பெரிய குணமாகவே போயிடுச்சு. எதில் சோம்பேறித்தனம், ஆன்மீக விஷயங்கள், பௌதிக விஷயங்களில் எஸ் வி வில் டூ இட் வி கேன் டூ இட். அதே மறுபடியும் பகவத்கீதை தான், பகவத்கீதையில் பார்த்தீங்க அப்படின்னா துரியோதனன் எப்படி இருந்தான், சண்டை போடுறதில்ல ரொம்ப உற்சாகமாக இருந்தான், எஸ் நம்ம செஞ்சிடலாம் எல்லாத்தையும் அழிச்சிடலாம் எல்லாரும் சாக போனோம் எல்லாரும் செத்து போயிடலாம். அவன் ஆரம்பத்திலே சொல்கிறான், என்னோட என்ன என்ன எனக்காக எல்லாரும் சாக வந்திருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து சாகலாம், எஸ் நம்ம எல்லாம் சேர்ந்து சண்டை போடலாம், ரொம்ப உற்சாகமாக இருக்கான். போய் பேசுறான், குரு கிட்ட பேசுறான், பீஷ்மர்கிட்ட பேசுறான், சண்டை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு சங்கூதுறாங்க. நம்மால் அர்ஜுனன் கிருஷ்ணா வேண்டாம் கிருஷ்ணா அப்புறம் பண்ணலாம் கிருஷ்ணா சண்டை எது கிருஷ்ணா, நான் இப்படியே விட்டா ஓடி போயிடணே அப்படி பிச்சை எடுத்துக்கணே கிருஷ்ணா சண்டையெல்லாம் எது கிருஷ்ணா. அங்கே துரியோதன் நல்லா தெரியும் இந்த சண்டை அநீதின்னு தெரியும், இந்த சண்டையினால் ஒரு யூஸும் இல்லைன்னு தெரியும், இது கிருஷ்ணருக்கான சேவை இல்லைன்னு தெரியும், இதனால் நான் தோல்வி அடைய போகிறேன்னு தெரியும். இருந்தால் அவன் சண்டை போட தயாராக இருக்கான். ஆனால் இந்த பக்கம் இவன் நல்லா தெரியும், இது கிருஷ்ணருக்கான சண்டைன்னு தெரியும், கிருஷ்ணர் போடக்கூடிய சண்டைன்னு தெரியும், இது கிருஷ்ணர் சந்தோஷத்துக்காக பண்ணுறேன்னு சொல்லி தெரியும், இது தர்மத்துக்காக பண்ணுறேன்னு சொல்லி தெரியும். இதே தான் பக்தர்களுக்கு இல்லையா, பக்தர்களுக்கு நல்லா தெரியும் இந்த பக்தி சேவை கிருஷ்ணர் குருவை திருப்திப்படுத்துறதுக்காக, இந்த பக்தி சேவை தான் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும்னு தெரியும், இதுதான் தர்மம்னு தெரியும். ஆனாலும் இந்த பக்தி சேவை நம்ம எப்படி இருப்போம், எப்பயுமே சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். ஆனால் பௌதிக விஷயங்களுக்கு கல்யாணம், இப்போ ஒரு வீட்டில் கல்யாணம் முடிவெடுச்சா என்ன பண்ணிடுவோம், ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு முன்னாடியே விட்டு அடித்து எல்லா காலையும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஜென்மாஷ்டமி வந்துடுச்சு, எப்போ ஜென்மாஷ்டமி, செப்டம்பர் ஆறு ஏழு, யாராவது வந்து பேசியிருக்கோமா ஜென்மாஷ்டமி நம்ம என்ன செய்யணும் நான் இந்த சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு யாராவது வந்து பேசியிருக்கோமா, நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு சின்சியராக இருக்கோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷமாக பல்ராம் புரோ என்ன பண்ணார், ஜென்மாஷ்டமிக்கு மீட்டிங் போட்டார் இல்லையா, எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க சொல்லி மீட்டிங் போட்டார். ஓகே ஓரளவுக்கு தான் என்ன பண்ண முடியும், நம்ம இழுத்து கொண்டு போக முடியும், ஒரு குதிரையை இழுத்துட்டு கொண்டு போய் நம்ம நதியில் நிற்க வைக்க தான் முடியும். தண்ணி குடிக்கிறது யாரோட கடமை, குதிரோட கடமை. அதுபோல் இத்தனை வருஷம் என்ன பண்ணியாச்சு, ட்ரெயின் பண்ணி தீட்சை அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணியாச்சு, கொண்டு வந்து எல்லாத்தையும் விட்டாச்சு. இப்போ இனிமேல் நம்ம தான் என்ன பண்ணணும், யோசிச்சு வந்து கேள்வி கேட்கணும், பிரபு இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை ஜென்மாஷ்டமிக்கு என்ன பிரபு நடந்துகிட்ருக்கு, நம்முடைய பிளான் என்னது, நம்ம எப்படி சேவை பண்ண போகிறோம், எத்தனை பேர் கேட்டோம் அப்படின்னு அர்த்தம். நாமும் யார மாதிரி தான் இருந்துகிட்ருக்கோம், யார மாதிரி தான் இருந்துகிட்ருக்கோம். இப்போ சொல்ல உதாரணம், துரியோதனை போல கிடையாது, அர்ஜுனனை போல எப்படி இருக்கும், அப்படியே இருக்கும். பௌதிக மக்கள் எப்படி இருக்காங்க, ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, பிளான் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க, ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுவாங்க, மக்கள் அட்ராக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க, சேல் பண்ணுவாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, பக்தி அப்படின்னு வரும்போது ரொம்ப சோம்பேறித்தனம் வந்துருக்கு, பக்தர்களான படம் ரொம்ப சோம்பேறிகளை இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் அப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன நீங்களாம் கோயிலுக்கு போய் நல்லா சோம்பேறிங்க ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மையாக கூட இருக்கலாம், நம்ம வெளியில் இருக்கும்போது எவ்வளோ நேரம் வேலை செஞ்சோம் அவங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஆனால் கோயிலுக்கு இது பக்தின்னு வந்துடுச்சு அப்படின்னா சேவை கணக்கு போது பிரபு போது பிரபு அப்படின்னு நினச்சிடுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, எந்த ஒரு பக்தன் தொடர்ந்து கிருஷ்ணருக்காக சேவை பண்ணிகிட்டு இருக்கானோ அந்த பக்தர்களோட நம்ம என்ன பண்ணுவோம், சங்கம் எடுத்துகிட்டு சேர்ந்து சேன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த ஜாட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய சோம்பேறித்தனம் நம்ம கிட்டேருந்து போக ஆரம்பிக்கும்னு சொல்லி சொல்கிறேன். அதே போல் தினசரி நம்ம ஜபம் செய்யும் பொழுது இந்த ஒரு ப்ரேயர் உங்களோட சேன் பண்ணுவோம், என்ன பண்ணோம், கிருஷ்ணா நான் எப்போ தான் தூய்மையாக ஜபம் செய்ய போகிறேன், எப்போ தான் நான் வந்து இந்த அனர்த்தங்கள் இல்லாமல் ஜபம் செய்ய போகிறேன், எப்போ தான் கவனக்குறைவு இல்லாமல் நான் ஜபம் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணோம், தினசரி பிரார்த்தனை பண்ணிவிட்டு
ஜபம் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஹரிதாஸ் டாக்டர் சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து முதல்ல என்ன பண்ணுறார், 100,000 நாமம் சொல்கிறார். 100,000 நாமம் அப்படிங்கிறது 64 மாலை. அவர் அப்படியே ஆரம்பிக்கிறார். ஒருவர் என்ன பண்ணார், முதல்ல 64 மாலை ஆரம்பிக்கிறார். 64லேருந்து அவருடைய இலக்கு என்னவா இருக்கணுமா, 128 மாலைக்கு போகணுமா. இந்த இலக்கு வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு என்ன கிடையாது, சோம்பேறித்தனம் கிடையாது. ஸோ அப்போ யாரெல்லாம் 300,000 நாமம் செய்யலையோ அவங்கெல்லாம் யார் தானா, யாருடைய கண்ணோட்டத்தில், ஹரிதாஸ் டாக்டருடைய கண்ணோட்டம். அவர் பெரியவர், அவர் சொல்லிட்டு போயிடுவார். பட் நமக்கு கொடுத்தவர் ஸ்ரீல பிரபாது, அவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கார், ரொம்ப மினிமம் தான் கொடுத்துருக்கார், 16 மாலை கொடுத்துருக்கார். இந்த 16 மாலை யார் ஒருவன் கவனக்குறைவாக சேன் பண்ணுறானோ அவங்க எல்லாருமே என்னதான், சோம்பேறிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் மூன்றாவது இடம் என்னது, விக்ஷேப. விக்ஷேப் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன். ஜபம் செய்யும் போது வரக்கூடிய நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, ரெஸ்ட்லெஸ்னஸ். ரெஸ்ட்லெஸ்னஸ்னால் என்னது, ஒரு படபடப்பாக இருக்கிறது, எப்போ முதல்ல படபடப்பாகவே ஜபம் செய்யுது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அவசியத்தால் கேட்கும்போது முதல்ல சொல்கிறார், டிசையர் ஃபார் விமன். விமன் அப்படின்னு அர்த்தம், ஒன்று மேன் ஆண் பெண்ணை பற்றியோ பெண் ஆணை பற்றியோ அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கார், அனுபவிக்கணும் 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 சொல்கிறார். இல்லைன்னா செல்வத்தை பற்றி அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கிறது, இல்லைன்னா நம்முடைய வெற்றி தோல்வியை பற்றி அதிகம் யோசிக்க ஆரம்பிக்கிறது, இல்லைன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன் ரெகக்னைசேஷன் இதை பற்றி அதிகம் யோசிச்சுட்டு இருக்கிறது, இல்லைன்னா ஏமாற்றக்கூடிய தன்மையை பற்றி. நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளார சீக்ரெட் வச்சுக்கிறது, எப்படி இதை மறைக்கிறது, எப்படி இதை மறைக்கிறது இல்லையா. என்ன சொல்கிறது, பக்தனுடைய ஒரு வயசுடைய மிக முக்கியமான குணம் என்ன அப்படின்னா சரளத்தான் சொல்லி சொல்லுவேன். சரளத்தை அப்படின்னா சிம்பிளிசிட்டி, சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். ஹார்ட்டில் என்ன இருக்குது அது என்ன பண்ண, வெளில பேச தெரியும். குட்டி நாட்டி அப்படின்னு இருக்கக்கூடாது, எப்படி இருக்கிறது அப்படின்னா குருக்கடாக இருக்காது, மனசில் ஒன்று பேச்சு வஞ்சம் வச்சு பேசுறது அப்படிங்கிறது இருக்கவே இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு குணம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு இருக்கும், எப்போ தான் பிளான் பண்ணிகிட்டே இருக்கும், இது எப்படி செய்யறது அது எப்படி பண்ணுறது, அவர் அப்படி பேசுகிறாரு அவர் அப்படி பண்ணிட்டாரு இது எப்படி நான் கரெக்ட் பண்ணுறது அது எப்படி நான் ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். இது பேர் என்ன சொல்கிறாரு, விக்ஷேப அப்படின்னு சொல்கிறார். இதற்கான ரெமெடி எங்கே இருக்குது அப்படின்னா மனசில் தான் இருக்குது. ஏன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன் எங்கே தான் வருது, மனசில் தான் வருது. இந்த மனசை எப்படி ஒருத்தன் சரிப்படுத்துறது அப்படின்னா அவர் சொல்கிறாரு, பை ஃபாலோயிங் வைஷ்ணவ பிஹேவியர். வைஷ்ணவனுக்கான நடத்தை என்ன பண்ண ஒருவன் பின்பற்ற ஆரம்பிக்கும். ரெண்டுமே முக்கியம் இல்லையா, ஆச்சாரம் முக்கியம் இல்லையா, ஆச்சாரம் முக்கியம் பிரச்சாரம் முக்கியம். அதே போல் நமக்கு சாதனையும் முக்கியம், சாஸ்திர ஞானம் முக்கியம், அதே சமயத்தில் நம்முடைய சதாச்சாரம் முக்கியம் இல்லையா. சதாச்சாரம் அப்படின்னா வைஷ்ணவ நடத்தை அப்படிங்கிறது, நடத்தை சரியில்லை அப்படின்னா நம்முடைய சாதனையும் பிரயோஜனம் கிடையாது, சாஸ்திரமும் பிரயோஜனம் கிடையாது. ஒருவர் ஏன் பக்தராக மாறுறார், நம்மளை பார்த்து ஒருத்தர் பக்தராக மாறுறார் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டார், நம்ம எப்படி சாஸ்திரத்துவ நம்பிக்கையை வளர்த்துக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டார். சாஸ்திரத்துவ நம்மளுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு, சாஸ்திரத்துக்கு நம்ம என்றைக்காவது பார்த்துருக்கோமா, ஸ்வர்க்கம் நரகம் பாபம் புண்ணியம் கிருஷ்ணர் இல்லையா நரசிம்மர் வைகுண்டம் இதெல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம என்றைக்காவது ஒன்றும் பார்த்தே கிடையாது. ஆனால் சாஸ்திரத்தை நம்புகிறோம், ஏன் நம்புகிறோம், நம்மளுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு, ஏன்னா இதெல்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு, சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சாஸ்திரத்தில் சொல்ல நல்ல குணங்கள்லாம் வளர்த்துருக்காங்க. அந்த நல்ல குணங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன வருது, நம்பிக்கை வருது. இப்போ ஸ்ரீல பிரபாகர் போய் அமெரிக்காவில் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார், ஹிப்பிக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். ஹிப்பிக்கள் என்ன தெரியாது, சாஸ்திரம்னா என்னென்னு தெரியாது இல்லையா, ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு, நல்ல குணம் கெட்ட குணம் எதுவுமே தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு சாஸ்திரத்து மேலே எப்படி நம்பிக்கை வந்துச்சு, ஸ்ரீல பிரபாகருடைய குணத்தை பார்த்து அவருடைய நடத்தையை பார்த்து. ஸ்ரீல பிரபாகர் எப்படி இருந்தார், அவருடைய விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார், ஃபிலாசபியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார், சாதனையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார், சதாச்சாரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். இதை மற்றவர்கிட்ட கொண்டு போகும்போது ரொம்ப கனிவாக இருந்தார் இல்லையா, ரொம்ப பணிவாக இருந்தார், ரொம்ப கேரிங்காக இருந்தார், ரொம்ப லவ்விங்காக இருந்தார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணல, எல்லாத்தையுமே இப்படி தான் நீங்கள் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லல, ஆனால் இதை செய்யணும்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணார், முதல்ல பக்தர்களுக்கு அவர் சமைச்சு கொடுத்தாரு, அவர் பாத்திரம் கழுவுனார், அவரே இதை பண்ணிகிட்டு இருந்தார். 6 மாதமாக வருவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, பிளேட்லாம் அப்படியே போட்டு போயிடுவாங்க. ப்ரோப்பா என்ன பண்ணுறாங்க, எச்சி பிளேட்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார், இப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ ஒரு மாதாஜி வந்து பார்க்குறாங்க, சுவாமிஜி வயசான காலத்தில் நீங்கள் ஒருத்தர் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, நாங்கள் தான் ஹெல்ப் பண்ணட்டுமா, இந்த கேள்வி கேட்க தான் காத்துட்டு இருந்தேன், வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு.
அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, நாலு பேரை கூப்பிட்டு வந்தாங்க, டேய் வாங்கலாம் எல்லாம் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டு இருக்கோம், போய் சப்பாத்தி கேச்சுக்கலாம் சாமிஜிக்கு, உருண்டை பிடிச்சிக்கலாம், ரசகுல்லா குலாப் ஜாமுன் பண்ணுறதுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாலு பேர் வந்தாங்க, சேவை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படியே கடை கடை கடைந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ முதல் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சேவையை கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அவங்க கிட்ட அந்த சேவையை வாங்க முயற்சி பண்ணலாம். ஒரு ஆள் ஒரு பையன் என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன செடி வச்சுருக்கான். செடி வச்ச பின்னாடி அங்கேருந்து ஒருத்தன் வந்தான், வந்து எனக்கு இருக்கக்கூடிய பூ பழம்லாம் வேணும்னு சொல்லி கேட்டேன். நீ போயிட்டு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு கழிச்சுவான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அந்த பையன் அனுப்பிச்சி விட்டேன். மறுபடியும் இன்னொருத்தன் வந்தான், எனக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய கிளையெல்லாம் வேணும், இருக்கக்கூடிய பிரான்ச்செல்லாம் வேணும் கொடு சொல்லி கேட்குறேன். அவனுக்கு என்ன சொல்ல, ஒரு மாதம் கழிச்சு வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். இன்னொருத்தன் என்ன பண்ணா, கீழே படுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ ஒரு வருஷம் கழிச்சுவான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். இந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு வருஷமாக தண்ணி ஊற்றிட்டே இருக்கான், தண்ணி ஊற்றிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு வந்தாங்க. வந்த உடனே இவன் கேட்ட மாதிரி அவன் அந்த அந்த மரம் என்ன பண்ணுது, அவனுக்கு பூ கொடுத்தது, பழம் கொடுத்தது, கிளை கொடுத்தது, நிழல் கொடுத்தது, எல்லாம் கொடுத்தது. ஆனால் அதுக்கு அவன் என்ன பண்ணான், ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாங்க, வெயிட் பண்ணாங்க. அதுபோல் முதல்ல பக்தர்கள் வந்து எப்படி பிரபாதம் கொண்டு வந்தார் அப்படின்னா, முதல்ல அவர் வெயிட் பண்ணார், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவங்ககிட்ட எல்லாத்தையுமே வாங்க ஆரம்பித்தார். ஸோ அதே போல் தான் என்ன பண்ணார், இப்போ பலராம் சொல்லிட்டு இருந்தார், நம் பக்தர்களுக்கு 10 வருஷம் 11 வருஷம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கொடுத்துட்டே இருக்கோம். ஆனால் திரும்பி வாங்கணும்னு நினைக்கும்போது என்ன பண்ண மாட்டேங்கிறோம், வரமாட்டேங்க, சரியாக நம்மளுக்கு வாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ கொடுக்கறது மட்டுமே நம்மளுடைய அதை மட்டும் யோசிச்சுட்டே இருக்காது. ஓகே இப்படி சொல்லிட்டீங்கல்ல, அப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு இனிமேல் கோயிலுன்னு எல்லாம் கொடுக்கணும், நம்மகிட்ட எதிர் எதிர்பார்க்கக்கூடாது. கொடுத்தாச்சு, நிறையா கொடுத்தாச்சு இல்லையா, கோயில் கொடுத்தாச்சு, சீல பிரபாகர் கோயில் கொடுத்தாச்சு இல்லையா, சீல பிரபாகர் பிரசாதம் கொடுத்தாச்சு, சீல பிரபாகர் உங்களுக்கு புக்ஸ் கொடுத்துட்டாரு, பக்தர்களுக்கு சங்கம் கொடுத்துட்டாரு, ஹரிநாமத்தை கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இன்னும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம எனக்கு என்ன எதிர்பார்த்துட்டுக்கூடாது. நான் என்ன செய்கிறது யோசிக்கும். நம்ம இன்றைக்கி எப்படி எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, பக்தர்கள் என்னை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது, பக்தர்கள் என்னை யாரும் பார்த்துக்கிறதே கிடையாது, எனக்கு கோயிலில் ஒன்றும் கிடைக்கிறதே கிடையாது, எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் யாரும் கொடுக்கறதே கிடையாது. நீங்கள் எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தீங்க, நீங்கள் எத்தனை பேர் பக்தியை பற்றி சொல்லி கொடுத்தீங்க, நீங்கள் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதை யோசிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எத்தனை பேருக்கு நல்லா இருந்திருக்கீங்க கோயிலில், கோயிலில் பார்த்தா யாரும் சரியாக கிட்டே பேசுறதே கிடையாது. நீங்கள் எத்தனை பேர்கிட்ட சரியாக பேசியிருக்கீங்க, யோசிக்கணும் இல்லையா. நம்ம எத்தனை பேர்கிட்ட இப்போ கேட்டிருக்கோம், நீங்கள் எப்படி பக்தி செய்கிறீங்க, உங்கள் பக்தி எப்படி இருக்குது, நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், நம்ம எத்தனை பேருக்கு கேட்டிருக்கோம். நம்ம யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டோம், ஆனால் என்ன நினச்சிட்ருக்கோம், எல்லாருக்கிட்டையும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்கிட்ட எல்லாரும் வந்து பேசணும், நான் யாருக்கிட்டே பேச மாட்டேன், ஆனால் எல்லாரும் என்ன பண்ணும், என்கிட்ட வந்து பேசணும். நான் யாருக்கிட்ட போய் ஹரே கிருஷ்ணா சொல்ல மாட்டேன், ஆனால் எல்லாரும் என்கிட்ட வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லணும் அப்படின்னு நடக்கவே நடக்காது. இனிமேல் என்ன பண்ணும், கொடுக்கக்கூடிய மூடில் இருக்கணும், எதையுமே என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் வாங்கக்கூடிய மூட்லேயும் இருக்கக்கூடாது. சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த பாவம் இதுதான், ஔதாரியம் அப்படின்ற பாவம். ஔதாரியம் அப்படின்னா உதார குணம், கொடுக்கறது. என்னுடைய வாக்கு, என்னுடைய உடல், என்னுடைய செயல், என்னுடைய செல்வம் எல்லாத்தையும் என்ன பண்ண முடிஞ்ச வரைக்கும் கிருஷ்ணோட சேவையில் ஈடுபடுத்தணும் அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ் வந்துடும். இதுதான் தீட்சைன்னு சொல்லி சொல்கிறோம். தீட்சை அப்படின்னா என்னது, தீட்சகாலே ஆத்மகரி, தீட்சகாலே பக்தகரி ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். தீட்சகாலத்தில் என்ன பண்ணுறான் பக்தர், என்ன பண்ணுறான், ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணிடலாம், குருக்கிட்ட போய் கொடுத்துறான். ஆத்மாவே குருக்கிட்ட கொடுத்துட்டு மற்றதெல்லாம் நம்ம எப்படி நம்ம வச்சுக்க முடியும், ஆத்மாவே குருவுக்கு சொந்தமானது இல்லையா. இப்போ ஆத்மாவுக்கு சொந்தமானதெல்லாம் யாருக்கும் சொந்தமானது, குருவுக்கு சொந்தமானது. அந்த நிலைக்கு வரணும் தீட்சை வாங்கின பக்தர்கள் எல்லாருமே இல்லையா. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு இதுதான் வந்து ஒருத்தர் என்ன பண்ணணும், வைஷ்ணவ பிஹேவியர் சரியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நம்மளும் என்ன பண்ணும், வைஷ்ணவ எட்டிக்கேட் செமினார்ஸ்லாம் நிறையா இருக்குது, அது என்ன பண்ணணும், நம்ம முதல்ல கேட்காரு வைஷ்ணவ நடத்தை அப்படிங்கிற முக்கியம் சொல்லி சொல்கிறேன். ரெண்டாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏகாதசி மற்றும் விழா காலங்களில் முழு விரதம் இருக்கணும். நம்ம ஏகாதசினா என்ன பண்ணுறோம், ஃபுல் ஃபீஸ் அணுக்கல்ப பிரசாதம் அப்படின்னு பேரில் என்ன பண்ணுறோம், இன்னைக்கு ஏகாதசி ஃப்ளோர் ஃபார் பூரி, ஏகாதசி ஃப்ளோர் ஃபார் பீஸா, ஏகாதசி பாஸ்தா, ஏகாதசி கேக், ஏகாதசி ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாச்சு ஏகாதசிக்கு. அப்புறம் எதுக்கு ஏகாதசி இல்லையா, ஃபெஸ்டிவல் ஏகாதசி அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே சொல்கிறாரு ஃபெஸ்டிவல் ஏகாதசி என்ன பண்ணுங்க, ஃபுல் ஃபாஸ்டிங் இருந்துடுங்க, எதுவும் வேண்டாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் ரெண்டு வாரம் கஷ்டமாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பார்த்தா முடியாத காரியம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கள், ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்கும். முடியலையா ஃப்ரூட்ஸ் கூட என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சாப்பிடுங்க. முடியாததுக்கான காரணம் என்னது, சமையல் பண்ணுறதை பார்த்துட்டே இருக்கிறதுனால தான்.
இல்லை இந்த ஊரில் உட்காந்து இருக்கிறதால ஓடி போயிருங்க, இங்கே தூரம் ஓடி போயிருக்கு. இப்போ பலராம் புரோ என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காரு இல்லையா, எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போயிடுறாரு, எல்லாத்தையும் ஃபார்மில் கொண்டு போய் வச்சுறாரு இல்லையா, பசுமாட்டுக்கு வச்சுறாரு. அங்கே சாப்பிடணும் அப்படின்னா புல் இருக்குது, இல்லை பசுமாட்டுடைய சாணி தான் இருக்குது, வேறு எதுவும் சாப்பிட்றது கிடையாது இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அங்கே போய் உட்காந்துக்கலாம் இல்லை, ரொம்ப வசதியாக அங்கே இருக்கக்கூடிய இலத்துலையெல்லாம் கடை படுத்து படுத்து சாப்பிடுது, யோகிகளை போல் சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணும், நாம முன் வந்து நம்மளை கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும், பௌதிக விஷயங்கள்லேருந்து தூரம் வச்சுக்கணும். ஏ காஃபின்னு சொல்லி சொன்னால் இல்லையா, பக்தர் என்ன பண்ணுவான், என்றைக்காவது ஒரு இடத்துல கொஞ்சம் தன்னை பிரித்து உட்காந்து பிரித்து வச்சுப்பான், பௌதிக விஷயங்கள்லேருந்து பிரித்து வச்சுப்பான். அந்த ஏகாதசி ஒரு நாளாக என்ன பண்ணலாம், நம்ம எல்லாரும் மற்ற விஷயங்களும் தூரம் செஞ்சுட்டு நம்மளை முழுமையாக ஆன்மீகத்தில் பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது. நான் வந்து பூனையில் பார்த்துருக்கேன், பூனையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராதேஷா பிரபு உங்களுக்கு தெரியும், அவரை போல் பிஸியான பர்சன் யாரும் கிடையாது, தினசரி 600,000 இருக்கும் அவருக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணுவார் ஏகாதசி அப்படின்னா, அவருக்கு ஒரு கோல் இருக்குது, எங்கேயும் ட்ராவல் பண்ண மாட்டேன், எந்த லட்சணும் கிடையாது, நோ டிஸ்கஷன்ஸ் நோ மீட்டிங்ஸ். ஏகாதசி அன்னைக்கு அவர் காலையில் உட்காந்தார் அப்படின்னா 64 மாலை சாண்ட் பண்ணுறது எந்திரிப்பார் கோயிலில். நான் பார்த்துருக்கேன், கோயிலுக்கு போயிடுவார், கோயிலில் யாருக்கிட்டே பேச மாட்டார், 64 ரவுண்ட்ஸ் சாண்ட் பண்ணிட்டு எந்திரிச்சு வருவார். இதை பார்த்துட்டு இந்த பக்தர்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏகாதசி, ஒவ்வொரு ஏகாதசியும் அவங்களுக்கு பெரிய ஃபெஸ்டிவல். நமக்கு ஃபெஸ்டிவல்னால் என்னது, ஃபீஸ்ட்டு. அவங்களுக்கு ஏகாதசி அப்படின்னா ஃபாஸ்ட்டு இல்லையா. அது ஆரம்ப காலத்து ஆரம்ப நிலையில் இருக்கிற பக்தர்களுக்கு ஓகே, நம்ம திருவிழா அப்படின்னா நம்ம நிறையா சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் பக்தர்கள் கொஞ்சம் உயர உயர நினைக்கணும், திருவிழா அப்படின்னு என்னது, சேவை பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு, தபஸ்யம் செய்வதற்கான அதிக வாய்ப்பு, ஜபம் செய்வதற்கான அதிக வாய்ப்பு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் இல்லையா. நம்ம நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகணும், மாற ஆரம்பிக்கும். 64 மாதம் அவர் சேன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்கே இஸ்கானில் வந்து ஒரு அன்ரிட்டன் ரூல் ஆகிடுச்சு. ஏகாதசின்னு என்ன பண்ணுவாங்க, எல்லா கிரகஸ்தர்களும் கோயிலுக்கு வந்துடுவாங்க, எல்லாரும் உட்காந்து சேன் பண்ணுவாங்க, 64 சேன் பண்ணுவாங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, நான் போய் பார்த்துருக்கேன், நீங்கள் வேணால் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். பேசவே மாட்டாங்க, ஒருத்தர் ஒருத்தர் பேசுவோம், ஜபம் செய்யும்போது அப்போ தான் டிஸ்கஷன் பண்ணுறது. அப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துச்சு, நோ டிஸ்கஷன்ஸ் நோ மோர் பிளான்ஸ் ஒன்லி சாண்டிங். 64 மேலே சேன் பண்ணுவாங்க, சேன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உட்காந்து பாகவதம் படிக்க ஆரம்பிப்பாங்க. அங்கே எனக்கு ஒரு தெரிஞ்ச மாதாஜி, ஒரு சீனியர் மாதாஜி இருக்காங்க, அவங்க தான் ராதேஷ் ராமநாத் மகாராஜுக்கு அம்மா உப்பாலும் சொல்லி சொல்லுவாங்க. பூனால் ராதநாத் மகாராஜுக்கு அம்மா உப்பாலும் இருப்பாங்க, எப்போ ராதநாத் மகாராஜ் வந்தாலும் அவங்க வீட்டில் தங்குவாங்களாம், அந்த மாதாஜி வீட்டில் தங்குவாங்களாம். ஸோ அந்த மாதாஜி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எத்தனை முறை பாகவதம் படிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது, வருஷத்துக்கு ஒரு முறை ஃபுல் பாகவதம் படிப்போம். நம்ம எத்தனை முறை பாகவதம் படிச்சிருக்கோம், ஒரு தடவை படிக்கிறதே ரொம்ப கஷ்டம் இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்க, வருஷா வருஷம் படிக்கிறாங்க, அது எத்தனை எத்தனை மாதம் படிக்கிறாங்க, ஒரே மாதம், எது தாமோதர மாதம். தாமோதர மாதத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் உட்காந்துருப்பாங்க, உட்காந்து பாகவதம் படிப்பாங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 8 மணி நேரம் சின்னதாக பூஜை பண்ணுவாங்க, கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, பாகவதம் படிப்பாங்க. லைஃப்பை ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டாங்க, அவங்க பிஸ்னஸ் நடத்திட்டு தான் இருக்காங்க, அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்களும் பிஸ்னஸ் பண்ண தனியான ஒரு ஆள், அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிவோஷனுக்கு அவ்வளோ ஒத்துல கொடுக்கல. யாருக்கு, ராதநாத் மகாராஜ் அம்மான்னு சொல்கிற அவங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு, டிவோஷன் ஃபேவரபிள் கிடையாது. பட் இந்த மாதம் எப்படி இருக்காங்க, ரொம்ப சின்சியராக இருக்காங்க. அவங்களுடைய பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு தான் இறந்துட்டாங்க, நல்ல பக்தியாக வந்துட்டு இருந்தாங்க, நல்லா பக்தி செஞ்சுட்டு இருந்தாங்க, சின்ன வயசு 25-27 வயசுலேயும் இறந்துட்டாங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு இப்போ யாரும் கிடையாது, ஹஸ்பண்டு அவங்க வேறு வீட்டில் தனியாக தங்கியிருக்காங்க, இந்த மாதம் தனியாக தங்கியிருக்காங்க, ஒரே ஒருத்தர் தான் இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ விக்கிரகம் வச்சுருப்பாங்க, தினசரி அவங்க பூஜை பண்ணுற டைமே 6 மணி நேரம் டைம் இருக்காங்க, அதில் பூஜை பண்ணுறதுக்கு மத்தியானம் வரைக்கும் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்களாம், பிஸ்னஸும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாதம் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, ஃபுல் பாகவதத்தை படித்து முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி பக்தர்களை பார்க்கவும் நம்மளுக்கு என்ன ஆகும், உற்சாகம், நம்மளும் இந்த மாதிரி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகம் வராது. ஸோ இங்கே சொல்கிறாங்க, ஸோ ஏகாதசி ஃபெஸ்டிவல் டைம் என்ன பண்ணாங்க, நம்மளுடைய நேரத்தை சரியாக உபயோகப்படுத்தி நிறைய ஜபம் செய்வதில் என்ன பண்ணணும், உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய விஷயங்களை கேட்கறதுல, சாஸ்திரங்களை படிக்கிறதுல உபயோகப்படுத்தணும், நம்முடைய மனசை முழுவதும் என்ன பண்ணும், கிருஷ்ணரை பற்றி கேட்டு மனசை முழுவதும் நிரப்பிடும். எப்போ மனசு முழுதும் கிருஷ்ணருடைய கதைகள் நிறைஞ்சு போயிடுச்சோ, அந்த மனசு என்ன பண்ணார், வேறு விஷயத்துக்கு அட்ராக்ஷனுக்கு ஓட ஓட. இன்னொரு முக்கியமான ஒரு சீக்ரெட் சொல்கிறாங்க, என்னென்னா, வைஷ்ணவ ஆச்சாரர்களுடைய பாடல்களை பாடுவது, நல்ல பக்தர்கள் கிட்ட இருந்து என்ன பண்ணும், பாடல்களை கேட்கணும், கீர்த்தனம் கேட்கறது இல்லையா. இந்த கீர்த்தனம் அப்படிங்கிறது நம்முடைய சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான ஒரு குணம் இல்லையா. கீர்த்தனம் எப்படி பாடணும், கீர்த்தன் யார் பாடணும், கீர்த்தன் எந்த மனநிலைமையில் பாடணும், கீர்த்தனம் அப்படிங்கிறது என்ன கிடையாது, சப்தத்தை உருவாக்குறது கிடையாது, பெரும் சப்தத்தை உருவாக்குறது பேர் கீர்த்தனம் கிடையாது. கீர்த்தனம் அப்படிங்கிறது ஒருத்தர் என்ன பண்ணுறார், தன்னுடைய பக்தி என்ன பண்ணுறார், வெளிப்படுத்துகிறார்.
அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய பாடல் என்ன பண்ணுறாங்க அவங்கிட்ட பாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணும், குறைஞ்சபட்சம் நம்ம தினசரி பாடுறோம் இல்லையா, இந்த பாடல்களையாவது நம்ம என்ன பண்ணும், அர்த்தத்தோட சரியான உச்சரிப்போட பாட தெரியும். காலையில் துளசி ஆரஞ்சு பாடுறோம் அப்படின்னா துளசிக்கு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்ன பிரார்த்தனை பண்ணுறோம், என்ன பண்ணிடுறோம், நீ தாசியாக பண்ணிக்கோ, உனக்கு தாசியாக செய் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். சேவா அதிகாரா துயே கொரோ நிஜ தாசி, எனக்கு சேவை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடு, என்னை உன்னோட தாசியாக மாற்றிக்கோ அப்படின்னு என்ன பண்ணுறோம், துளசி மகாராணி கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணும், இந்த மனநலம் என்ன பண்ணும், நம்ம கீர்த்தனை செய்ய ஆரம்பிக்கணும். ஏதோ சப்தத்தை உருவாக்குறோம், நம்ம மியூசிக்கை உருவாக்குறோம், இங்கே நம்ம மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா வச்சு நடத்தலை இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த கீர்த்தனம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பொழுதுபோக்கோ இல்லை ட்ரைனிங் செஷனோ கிடையாது, கீர்த்தனம் அப்படிங்கிறது நம்ம இதயத்தை மாற்றக்கூடிய ஒரு செஷன் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணும், ரொம்ப வெல் வெர்ஸ்டாக வெல் ட்ரைன்டாக என்ன பண்ணும், நம்ம கீர்த்தனையை செய்ய ஆரம்பிக்கணும். அதே போல் வைஷ்ணவ ஆச்சாரியருடைய பாடல் என்ன பண்ணும், நிறைய பாடி கற்றுக்கணும். இதுவும் ஒரு விஷயமா சொல்கிறார். இதெல்லாம் என்ன பண்ணுவோம், டிஸ்ட்ராக்ஷன் வந்து நம்மளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்கிறார், இந்த ஜபத்தை நம்ம எப்படி அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், என்ன சொல்கிறார், ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறார். ஜபத்தை நீங்கள் எதை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்படின்னா, எத்தனை மாலை பண்ணுறோம் அப்படிங்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, எப்படி அந்த மாலையை பண்ணுறீங்கன்னு மட்டும் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சரி, 16 மாலை பண்ணுறோம் இல்லையா, இந்த 16 மாலையில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய செட் கோல் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 மந்திரம் என்ன பண்ணுவேன், முழு கவனத்தோடு சாண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 10 மந்திரத்தை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு மாலை ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் மனசுக்கிட்ட சொல்லிடுங்க, இந்த ஒரு மாலை என்ன பண்ண மாட்டேன், யார்கிட்டையும் பேச போகிறது கிடையாது, எங்கேயும் பார்க்க போகிறது கிடையாது, எதுவும் செய்ய போகிறது கிடையாது, யோசிக்க போகிறது கிடையாது, இந்த ஒரு மாலை மட்டும் எனக்கு ட்ரைன் கொடு அப்படின்னு என்ன பண்ணுறது, ஒரு மாலையை ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும், சாண்ட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஒரு மாலை நீங்கள் கவனமாக என்ன பண்ணுங்கள், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் கூட ஆகும், நீங்கள் ஒரு மாலை கவனமாக சாண்ட் பண்ணுறது உடனேலாம் வந்துடாது. ஸோ 1 மாதம் சாண்ட் பண்ணுங்கள், ஒரு மாலை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், 2 மாலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி கவனத்தோடு சாண்ட் பண்ணுறது என்ன பண்ணுங்கள், முதல்ல எண்டவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சப்தமாக நாம சங்கீர்த்தனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நாம சங்கீர்த்தனம் இப்போ நம்முடைய இஸ்கானுடைய உயிர் நாடி, பேக் போன், முதுகெலும்பு. நாம சங்கீர்த்தனத்தை நீங்கள் எந்த அளவுக்கு சப்தமாக அதிகமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மனசு என்ன ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் ஆகும் சொல்லி சொல்கிறேன். அதனால் நம்ம என்ன பண்ணும், ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப சப்தமாகவும் கான்சன்ட்ரேட்டாகவும் சாண்ட் பண்ணுறோம், ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக. இப்போ ஐந்திரா பிரபுலாம் நீங்கள் தெரியும், ஐந்திரா பிரபு வந்து 24 மணி நேரம் சாண்டிங் அவர் ஆரம்பித்தார். அவர் எப்படி சாண்ட் பண்ணுவார் அப்படின்னா, 24 hours விட்டாலும் சாண்ட் பண்ணிட்டு இருப்பார். அவருடைய கீர்த்தனா நீ கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே டியூன் தான் இருக்கும். ஒரே டியூன் என்ன பண்ணுவார், அவர் 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் பாடுவார். ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட், எதில் எதில் ருச்சி இருக்குது, அந்த மந்தத்தில் ருச்சி இருக்குது. மந்தத்தில் ருச்சி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, பாடும்போது ஒவ்வொரு டியூனாக மாற்றிட்டு இருப்பாங்க. ஒரு தடவை ஒரு டியூன், அடுத்த முறை இன்னொரு டியூன், அடுத்த முறை இன்னொரு டியூன், அடுத்த முறை திடீர்னு ஹரிஹராயன நம கிருஷ்ணா, திடீர்னு கோவிந்த ஜெய ஜெய, திடீர்னு ஏதோ ஒரு பாட்டு உள்ளே வந்துட்டுருக்கும். அப்படின்னு அர்த்தம், உங்களுக்கு மந்திரத்து மேலே ருச்சியே இல்லை அப்படின்னு அர்த்தம். சில ப்ரோபா எந்த டியூன் பாடி நீங்கள் கேட்டிருக்கீங்க, சில ப்ரோபா டியூன் என்னது, ஒரே டியூன் தான். நீங்கள் எங்கே போனாலும் ப்ரோபாதில் பாடினது ஒரே ஒரு டியூன் தான். அவர் டியூனை பற்றி என்ன பண்ண மாட்டார், யோசிக்கவே மாட்டார், ஒரே டியூனை தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கார். சூனா சூனை சேஞ்ச் பண்ணுங்கப்பா அப்படின்னு அர்த்தம், அவனுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவனுக்கு எதுவும் ருச்சி இல்லை, மந்திரத்தில் டேஸ்ட்டே இல்லை. அழகர் கோயில் மாதிரி தான் ஆகிடும், அழகர் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்துச்சு, அண்ணா நகர் கோயில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, வாராரு எல்லாம் திபுத்து புதுண்டு எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. 1 முறை, 2 முறை, 3 முறை எல்லாம் குதிக்க ஆரம்பித்தாங்க. 6, 7, 8, 10 பாட்டை மாத்திரா அப்படின்ட்டா, அப்புறம் பாட்டை மாற்றி போட்டானுங்க, அப்புறம் எல்லாம் சட்டை கழிந்து சுற்ற ஆரம்பித்தாங்க, அப்புறம் என்னமோ நடந்துச்சு இல்லையா, அது வேறு விஷயம். அப்படின்னு என்ன இருக்குது, அவங்களுக்கு டேஸ்ட் வர மாட்டேங்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மந்திரத்தில் நம்ம டேஸ்ட் வராதனால நம்ம பரவ விஷயங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ அந்த மந்திரத்தை டேஸ்ட் வரணும்னா என்ன பண்ணணும், டேஸ்ட்டுள்ள நபர்கிட்ட வந்து அந்த மந்திரத்தை கேட்க ஆரம்பிக்கணும், இல்லை எல்லாம் வராது நம்மளுக்கு டேஸ்ட் வரப்போகிறது கிடையாது. ஸோ அப்போ வைஷ்ணவ ஆச்சாரத்துடைய பாடல் கேட்கணும். அதே போல் நாம சங்கீர்த்தனத்தை சப்தமாக செய்யணும், நாம சங்கீர்த்தனை எந்த அளவுக்கு செய்யணும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நாமத்தில் ருச்சி வர ஆரம்பிக்கும். ஏன்னா கலியுக தர்மம் என்னதான் நம்ம என்ன சொல்கிறோம், நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம் கிடையாது, நாம சங்கீர்த்தனம். சங்கீர்த்தனம்னா என்னதா,
சேர்ந்து பாடுறதா நாம சங்கீர்த்தனம் இல்லையா? ஜபம் அப்படின்னு நம்ம இண்டிவிஜுவலா பண்றது. நம்ம எத்தனை நாம சங்கீர்த்தனை பண்றோம் ஒரு நாளைக்கு, எத்தனை எவ்வளவு நேரம் எல்லாரும் சேர்ந்து பாடுறோம், சத்தமா பாடுறோம், நம்ம கொஞ்சம் யோசிப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது? ருச்சி கிடைக்க போறது கிடையாதுன்னு சொல்லி சொல்றேன். ஸோ இப்படியாக ஒரு என்ன பண்ணும் அப்படின்னா, தொடர்ந்து இந்த நாமத்தை அதிகம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லி முடிச்சு சைத்திர மகாப்பிரபு சொல்றாரு. என்ன பண்றாரு சைத்திர மகாப்பிரபு சொல்றாரு, இந்த ஜபத்தை, இந்த ஹரிநாமத்தை, இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையா மாற்றிக்கோங்க. இதை தவிர நமக்கு முக்கியமான காரியம் ஒன்றும் கிடையாது. இதை தவிர நம்ம செய்ய வேண்டிய பெரிய சேவை ஒன்றும் கிடையாது. இதை தவிர நம்மளுக்கு பெரிய குறிக்கோள்கள் ஒன்றும் கிடையாது. இதை தவிர நமக்கு வேற வழியும் கிடையாது இல்லையா? இதை நீங்க என்ன பண்ணும் மனசில் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணாம எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் சொல்லி சொல்றோம். சொல்லி முடிச்சு அவர் சொல்றாரு, முதல்ல நான்கு மாலை அப்படிங்கிறது ஒரு கிரந்த அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் கணக்கு சொல்ல சைத்திர மகாபூர் ஒரு கிரந்த அப்படின்னா நாலு மாலை. ஃபர்ஸ்ட் நாலு மாலை என்ன பண்ணுங்க, நீங்க கான்சன்ட்ரேஷனோட சேன் பண்ண ஆரம்பிக்கும் ஒரு கிரந்த. அந்த ஒரு கிரந்தத்துல இருந்து நீங்க அடுத்தது என்ன பண்ணணும், 16 கிரந்தமா மாத்தணும். 16 கிரந்தம் அப்படின்னு எத்தனை மாலை, 64 மாலை. ஸோ அப்படின்னா 100,000 நாமம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதுக்கடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த 16 கிரந்தத்தை பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணும், 32 கிரந்தத்துக்கு போகணும். 32 கிரந்தம் அப்படின்னா 128 மாலை, 300,000 நாமம். இப்படியாக என்ன பண்ணும், நீங்கள் நாமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படுத்த முயற்சி பண்ணும். 16 மாலை சாண்ட் பண்ணுறோம், எத்தனை வருஷமா, 20 வருஷமா. அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு மாலையாக அதிகம் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கணும், உங்களுக்கு ருச்சி இருக்கும். ருச்சி இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு மாலையாவது அதிகம் பண்ணுவோம். நம்மளுக்கு என்றைக்காக இந்த மாதிரி தோன்றியிருக்கா, நான் 16 மாலை முடிச்சிட்டேன், இன்னும் ஒரு மாலை பண்ணால் பரவாயில்லையா இருக்குமே, நீங்கள் நம்ம யோசிச்சிருக்கோமா? அவனுக்கு அந்த மாதிரி ஏதாவது டேஸ்ட் வந்திருக்கா, 4 சப்பாத்தி சாப்பிட்டேன், இன்னும் ஒரு சப்பாத்தி வந்தால் சாப்பிட்லாமோ, இந்த டேஸ்ட் எல்லாருக்குமே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? சரி, இவ்வளோ சம்பாதிச்சாச்சு போதும், விட்டலாமா? இல்லை இல்லை, அடுத்து என்ன பண்ண டார்கெட்டை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு. பட் பக்தி வரும்போது போதும், இதே போதும், இப்படியே வந்துடலாம். 16 மாலை முடிக்கிறதுக்கே நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா? இன்னும் 16 மாலைக்கு மேலே எங்கே சொல்கிறது? அப்போ நம்ம தினமும் 16 மாலை முடித்த பின்னாடி யாருக்காவது நல்லா இருக்கே மாலை கீழே வைக்க முடியல, இன்னும் ஒரு மாலை சேர்த்து செய்யலாமோ அப்படின்னு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சக்ஸஸ். அந்த எண்ணம் வராத வரைக்கும் நம்ம ஃபெயிலியர் தான். நம்ம எல்லோரும் மக்கு பசங்களாக தான் இங்கே இருக்கும், ஃபெயிலான பசங்களாக தான் இருக்கும், பாஸ் ஆகணும். நம்ம எல்லோரும் எக்ஸாமில் பாஸ் ஆகும், 35 எடுத்தால் பாஸ் ஆகிடலாம், கேட்ட தாண்டி விட்டுருவார், கிருஷ்ணர் செஞ்சிருவார், நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தாண்டினா கிருஷ்ணர் தாண்டி விட்டுருவார் எல்லாம் சொல்லுவாங்க ஆரம்பத்தில். ஆனால் கடைசியில் நம்மளுக்கு சீல ப்ரோபா கொடுத்த ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா சொன்னார், இந்த உலகத்தில் ஒரு பக்தனுக்கு ஒரே ஒரு குலாப் ஜாமுன் மேலே ஆசை இருந்தாலும் நீ அங்கே போக முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டேன். அவர் சொன்ன விஷயம் அவ்வளோதான். ஆனால் ஆரம்பத்தில் சொல்லுவோம், நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் ஒரு 34 மார்க் வாங்கினாலும் பகவான் என்ன பண்ண, ஒரு மார்க் போட்டு கிரேஸ் மார்க் போட்டு சேர்த்து விட்டுங்களை பாஸ் பண்ணி விட்டுருவார். அதெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, பட் அதெல்லாம் வேலையாகாது. அவர்கிட்ட போனால் அவ்வளோ ஈஸியான விஷயமா, கட் ஆஃப்லாம் பார்க்குறாங்க இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு ஐஐடியில் பாயிண்டில் கட் ஆஃப்லாம் போகுது. ஸோ அப்படி தான் பக்தி சேவையில் இருக்குங்க, பாயிண்ட் கட் ஆஃப்லாம் போயிடும். பரத மகாராஜன் எவ்வளவு தியானம், எவ்வளோ தியானம் பண்ணார் அவர், ஒரே ஒரு விஷயம் மாற நினச்சார், கட் ஆஃப் போணுச்சு, கிளம்பி அனுப்பிச்சுட்டார். எல்லாம் கிருஷ்ணருக்கு அந்த விஷயத்தில் கருணையெல்லாம் கிடையாது, கருணை வாய்ந்தவர் தான். ஆனால் எதில் கருணை வாய்ந்தவர், அவன் பக்தி சேவையில் இருக்கிறதுக்கு, அவன் பக்தி சேவை முன்னேறதுக்கு கருணை காட்டுவார். பக்தி சேவை செய்ய அவனை கூட்டிகிட்டு போகிறான், அது கருணை கிடையாது, அது ஏமாற்றுத்தனம். பகவான் எல்லாம் சமமாக இருப்பான், நீ செஞ்சால் நான் கொடுக்குறேன் இல்லையா? ஸோ அப்படி இங்கே சொல்கிறாரு, ஒருவன் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜபத்தை அதிகம் செய்து அதிகம் செய்து நாள் முழுவதும் அவன் என்ன பண்ணும், எப்போ பார்த்தாலும் வாயில் அடைந்தால் வந்துட்டு விடுவான். சரி, நான் வந்துட்டு அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், நடந்துட்டு இருந்தாலும், சும்மா உட்காந்துருந்தாலும், தூங்கினாலும், குளிச்சாலும், சாப்பிட்டாலும், அவன் வாயில் என்ன பண்ணிட்டு இருக்கணும், மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்க, மனசில் மந்திர உச்சாரணம் நடந்துகிட்டே இருக்கு. சைத்தன்யம் இவர் ஹரிதாஸ் தாகூர் அப்படி தான் பண்ணார். அவர் என்ன நினச்சிட்டிங்க, நீங்கள் 64 நம்ம 128 மட்டும் மாலை உட்காந்து மாலையிலே பண்ணிட்டு இருந்தாரு கிடையாது. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மனசுனால என்ன பண்ணுவார், ஜபம் செய்வார், வாயில் முணுமுணுக்கிற மாதிரி ஜபம் செய்வார், சப்தமாக பாடி ஜபம் செய்வார். ஸோ அவருடைய ஜபமும் இப்படி மூன்று விதமாக வருதுச்சு. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், நம்முடைய வாயில் எப்பயுமே என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், மந்திரம் வந்துக்கிட்டே இருக்கணுமா? சும்மா இவன் முணுமுத்துட்டு என்ன முணுமுத்துட்டுருக்கான்னு பக்கத்தில் போய் கேட்டால் அவனுக்கு வாயில் எந்திரம் வந்துட்டு இருக்கணும், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே மந்திரம் வந்துகிட்டே இருக்கணுமா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் பயிற்சி செஞ்சவன் வேறு வழி கிடையாது. பக்தி ஈஸி, உள்ளே வரத்துக்கு அடையிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். கஷ்டம் என்ன இருக்குது, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சீக்கிரம் ப்ராப்பாக அடிக்கடி கேட்பார், வாட் இஸ் த டிஃபிகல்ட்டி,
கரும்பு சாப்பிட்றது உங்களுக்கு என்னப்பா டிஃபிகல்ட்டி, கரும்பு ஜூஸ் சாப்பிட்றது என்ன டிஃபிகல்ட்டி, கரும்பு ஜூஸ் எப்படி தான் இருக்கும், ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதை குடிக்கிறது ஏன் கஷ்டப்படுறீங்க நீங்கள். அது போல் இந்த ஹரிநாமம் ரொம்ப ருச்சிகரமானது தான், ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஹரிநாமம் நம்ம நாக்குலேருந்து வெளியே போகாது. அந்தளவுக்கு என்ன பண்ண ஒருவன் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லி சொல்கிறேன். சொல்லி முடிச்சுட்டு ஹரிதாஸ் டாகூர் இப்படி பேசி முடித்தா சைத்ரி மகாபுர் பேசி முடிச்சிட்டார். பேசி முடித்த பின்னாடி இப்போ சைத்ரி மகாபுர் ஹரிதாஸ் டாகூர் சொல்கிறார், ஹே ஹரிதாஸ், உன்னை போல ஒரு சிறந்த ஆச்சாரம் யாரும் கிடையாது, உனக்கு நாமத்தில் ருச்சி இருக்குது, பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல புத்தி இருக்குது, அதனால் நீ தான் யார் இந்த உலகத்துக்கு, நாமாச்சாரியன் அப்படின்ட்டு ஒரு பட்டத்தை கொடுக்குற. பட்டத்தை கொடுத்தோடனே ஹரிதாஸ் டாகூர் ஹா எஸ் எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கல, அப்படின்னு கீழே உலகத்தில் இருந்தார். உங்களுடைய கருணை மகாபிரபு அவர் என்ன பண்ணார், ஓ பணிவா அதை என்ன பண்ணார் மகாபிரபு கொடுத்துட்டார். கொடுத்து முடிச்ச பின்னாடி இப்போ மறுபடியும் என்ன பண்ணுற சைத்ரி மகாபிரபு ஹரிதாஸ் டாகூர் கேட்குறார், சரி எனக்கு இப்போ என்ன பண்ணிட்டேன், நாம அபராதத்தை பற்றி சொல்லிட்டேன், சேவா அபராதம் என்ன இருக்குது, சேவா அபராதத்தை எனக்கு சொல்லு அப்படின்னு என்ன பண்ணுறாரு, இந்த சேவா அபராதம் ஆரம்பிக்கிறார். சேவ அபராதம் அப்படிங்கிறது நம்ம விக்கிரகங்களுக்கு செய்யக்கூடிய அபராதம், இதுவும் ஒருத்தர் இதுவும் வந்து என்ன பண்ண நம்மளுக்கு அனர்த்தங்களில் ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அனர்த்தங்கள் நம்ம பார்த்துருந்தோம், மூணு அனர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, என்ன மூணு அர்த்தங்கள் இருக்கு, ஒன்று ஹிருதய தௌர்பல்யம், அசத்ரஷ்ணா, அதுக்கப்புறம் மூணு விதமான அனர்த்தங்கள் சொன்ன இல்லையா, என்னது கேட்கல, கவனச்சது கிடையாது, இல்லை அனர்த்தங்கள், அனர்த்தங்கள் மூணு சொன்னோம் இல்லையா, ஹிருதய தௌர்பல்யம் இருக்கு, அசத்ரஷ்ணா இருக்கு, அபராதம் இருக்கு இல்லையா. அந்த அபராதங்கள் மறுபடியும் மூன்று விதமாக பிரிக்கிறாங்க, நாம அபராதம், சேவா அபராதம், ஜீவா அபராதம் அப்படின்னு மூன்றாக பிரிக்கிறாங்க. அதில் ஜீவ அபராதம் எல்லாம் இதில் சேர்ந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம தவிர்க்க வேண்டிய அபராதங்கள் ரெண்டு விதமான அபராதம், என்ன அபராதம் தவிர்க்கணும், நாம அபராதமும் சேவா அபராதம். சேவா அபராதம்னா என்னது, நம்ம செய்யக்கூடிய டெய்டிஸுக்கு பண்ணக்கூடிய அபராதம், சேவை செய்யும் போது வரக்கூடிய அபராதம். ஏன் அபராதங்கள், இந்த அபராதங்கள் நான்காக பிரிக்கலாம்னு சொல்லி சொல்கிறேன். எதுவாக பிரிக்கலாம் அப்படின்னா, இந்த விக்கிரகங்களுக்கு சேவை செய்கிறாங்க இல்லையா, அவர்களால் செய்யக்கூடிய அபராதங்கள். ரெண்டாவது, இந்த விக்கிரகத்தை வச்சு நடத்துகிறாங்க இல்லையா, தலைவர்கள் இந்த விக்கிரகத்தை இன்ஸ்டால் பண்ணாங்கல்ல, அவர்கள் செய்யக்கூடிய அபராதங்கள். மூன்றாவது, அந்த விக்கிரகத்தை தரிசனம் பண்ணுறாங்கல்ல, அவங்க செய்யக்கூடிய அபராதங்கள். நான்காவது, எல்லா விதமான பொதுவான மக்களும் செய்யக்கூடிய அபராதங்கள் என்ன அப்படிங்கிற வச்சுட்டு பேசுகிறாங்க. இது சேவா அபராதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேவா அபராதம் என்ன அப்படின்னா, ஒரு சில சாஸ்திரங்கள்லாம் 32 சொல்லி சொல்கிறாங்க, ஒரு சில சாஸ்திரங்கள் 50 சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணுறாரு, அவங்க கொடுத்துருக்க. ஃபஸ்ட்டு, என்டரிங் த லார்ட்ஸ் டெம்பிள் இன் அ பேலன்குயின் ஆர் வித் ஷூஸ், கோயிலுக்குள்ளார என்ன பண்ணுறது, செருப்போட உள்ளே வருது, இல்லைன்னா முன்னாடி வந்து காரில் வந்து நின்று இறங்குறது அப்படின்னு என்ன அர்த்தம், நான் பெரியவன் அப்படின்ற அகங்காரத்தை வந்து இறங்குது. இது முதல், நாட் அப்சர்விங் த ஃபெஸ்டிவல்ஸ், நம்முடைய திருவிழாக்களை சரியாக கொண்டாடாமல் இருக்கிறது. நாட் பேயிங் ஒபேசன்சஸ், கோயிலுக்குள்ளே வந்து விக்கிரகத்துக்கு நமஸ்காரம் பண்ணாமல் இருக்குது, அப்படியே குச்சிவா நின்றுட்டு இருக்கிறது. சிட்டிங் இன் த வீராசனா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லார்ட், வீராசனத்தில் அப்படியே கம்பீரமாக என்ன பண்ணுறது, உட்காந்துருக்கிறது. வீராசனம்னா ரெண்டு ஆசனத்தை படித்து பார்த்தது. ரிசைட்டிங் ப்ரேயர்ஸ் இன் அ அன்கிளீன் ஸ்டேட், சுத்தமாக இல்லாமல், உடல் சுத்தம் இல்லாமல் என்ன பண்ணுறது, வந்து கோயிலில் வந்து பூஜை பண்ண ஆரம்பித்து, இல்லை வந்து மந்திரங்கள் சொல்ல ஆரம்பித்தது. பவுயிங் வித் ஒன் ஹேண்ட், ஒரு கையில் நமஸ்காரம் பண்ணுறது. சாமி நம்மள என்ன பண்ணுறோம், ஒரு கையில் ஒரு கையில் ஜபமாலை வச்சுட்டு ஒரு கையில் கிழக்கு கையில் வந்து கும்பிடுவோம் இல்லையா, ஒரு கையில் நமஸ்காரம் பண்ணவே கூடாது, ரெண்டு கை என்ன பண்ணணும், நீட் நமஸ்காரம் பண்ணணும். அப்புறம் சர்க்கம்லேட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெய்டி, கோயிலுக்கு முன்னாடி நம்மளை பின்னாடி பாட்டை காட்டாமல் சுற்றுறது, நம்ம சுற்றக்கூடாது, கோயில் சுற்றக்கூடாது, ஏன்னா நம்மளோட பின்பக்கம் பகவானுக்கு தெரியும். ஸ்ப்ரெட்டிங் ஒன்ஸ் லெக் பிஃபோர் த லாட், பகவான் முன்னாடி என்ன பண்ணுறது, காலை நீட்டி உட்காந்துருக்கிறது. ஸ்லீப்பிங் பிஃபோர் த டைட்டி, பகவான் முன்னாடி தூங்குறது. ஈட்டிங் பிஃபோர் த டைட்டி, பகவான் முன்னாடி சாப்பிட்றது. ஸ்பீக்கிங் லைஃப் பிஃபோர் த டைட்டி, பகவானுக்கு முன்னாடி போய் சொல்கிறது. ஸ்பீக்கிங் லவ்லி பிஃபோர் த டைட்டி, பகவான் ரொம்ப சப்தமாக ஒருத்தரை திட்டுறது. காசிப்பிங் அபவுட் மெட்டீரியல் திங்ஸ் பிஃபோர் த டைட்டி, பௌதிகமான விஷயங்களை பற்றி குசு குசுன்னு பேசிக்கிறது. குவாரலிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டைட்டி, பகவானுக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிறது. திங்கிங் அதர்ஸ் பிஃபோர் த டைட்டி, மற்றவங்களை பற்றி யோசிக்கிறது. ஃபைட்டிங் பிஃபோர் த டைட்டி, தேவையில்லாத விஷயத்து சண்டை போகிறது. க்ரையிங் பிஃபோர் த ரைட்டிங், அழுகிறது, அழுகிறது பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்கும், ஏன் அழுதுட்டு இருக்கு, என்கிட்ட வந்து அழுதுட்டு இருக்கு, அழுகிறது நிறைய இடம் இருக்குது இல்லையா, என்கிட்ட வந்து நீ அழுதுட்டு இருக்கு. இங்கே அழுகிறது வேறு விஷயமே இருக்குது, இங்கே வந்து இன்னும் கல்யாணம் பார்க்கவே இல்லை, நான் எத்தனை நாள் இப்படியே கண்ணி கழியாமல் சாப்பிட போகிறேன், எப்படி இப்படியே இருக்க போகிறேன், எனக்கு குழந்தையாக பிறக்கல, அதுக்கு அழுகவே தேவை இல்லையா. இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீ அப்படியே சந்தோஷமாக இருந்துருவியா, மறுபடியும் அந்த அழுவேன், எனக்கு ஏன் இப்படி அழுது, ஏன் இப்படி அழுது, எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்து அப்படியே உட்காந்து மறுபடியும் அழுதுட்டுருப்பேன், குழந்தையே பிறக்கலாம் அழுவேன், குழந்தை கொடுத்தா கூட சந்தோஷமாக இருப்பியா, மறுபடியும் அழுவேன், பையன் ஏன் இப்படியே இருக்கான் அப்படின்னு அழுது அழுவேன் இல்லையா. ஸோ அழுகு வந்து நிறுத்த போகிறது கிடையாது, அது அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன். தென் சேயிங் க்ரூவல் வேர்ட்ஸ் பிஃபோர் த டைட்டி, ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பேசுறது. ஸ்கோல்டிங் சம்மன் பிஃபோர் த டைட்டி, ஒருத்தரை திட்டுறது.
கவரிங் ஒன் செல்ஃப் வித் அ பிளாங்கெட் பிஃபோர் த டேட்டிங். ஒருத்தர் நல்லா போத்திக்கிட்டு அப்படி கப்புன்னு உட்காந்துருக்காரு. ப்ரைசிங் அதர்ஸ், தேவையில்லாமல் ஜடவாதிகள் என்ன பண்ணுறது, புகழ்ந்து பேசுவது. யூசிங் அப்சனன்ஸ் லாங்குவேஜ் பிஃபோர் த ரேட்டிங், ரொம்ப மோசமான வார்த்தைகளை பேசுறது இல்லையா, அசிங்கமான வார்த்தைகளை பேசுறது. பாசிங் ஏர் பிஃபோர் த ரேட்டிங் இல்லையா, என்னுடைய அபான வாயுவை திறந்து விட்டுறது. நாட் ஆஃபரிங் த பெஸ்ட் பாசிபிள் ஆர்டிகல்ஸ், நம்மகிட்ட இருக்கிறதுலே சிறந்த விஷயத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணாமல் இருக்கிறது. நம்மகிட்ட என்ன சிறப்பான விஷயம் என்ன பண்ணுது, பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ண முயற்சி பண்ணும். ரெண்டு நோட்டு இருக்குது பகவான் கொடுக்கணும், கிழிஞ்ச நோட்டு இருக்குது, நல்ல நோட்டு இருக்குது, கிழிஞ்ச நோட்டை கொடுத்துட்டு போயிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. நம்மகிட்ட இருக்கிற பெஸ்ட் விஷயத்தை என்ன பண்ணுறோம், பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ண முயற்சி பண்ணும். ஈட்டிங் அன் ஆஃபர்ட் ஃபுட்ஸ், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண உணவை சாப்பிட்றது. நாட் ஆஃபரிங் சீசனல் ஃப்ரூட்ஸ், அந்தந்த காலத்துக்கு தகுந்த உணவை பழக்கள் பழங்களை சமர்ப்பணம் பண்ணாமல் இருக்கிறது. ஆஃபரிங் ஆல்ரெடி என்ஜாய்ட் ஃபுட், நம்ம சாப்பிட்ட எச்சலை பகவானுக்கு கொடுக்கறது. டேர்னிங் ஒன்ஸ் பேக் டு த டியூட்டி, பகவானுக்கு அவருடைய பின்பகுதியை காட்டுவது. பேயிங் ரெஸ்பெக்ட்ஸ் டூ ஆர் வர்ஷிப்பிங் அதர்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டியூட்டி, பகவானுடைய விக்கிரகத்துக்கு முன்னாடி மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, நம்ம நமஸ்காரம் பண்ணக்கூடாது. கோயிலில் மற்றவங்க நமஸ்காரம் பண்ணக்கூடாது. நாட் க்ளோரிஃபைங் த குரு, குருவை புகழாமல் இருக்கிறது. பகவான் கூட என்ன பண்ணும், கண்டிப்பாக கோலை குருவை புகழ்ந்து பேசும், புகழாமல் இருக்காது தப்பு. ப்ரைசிங் ஒன் செல்ஃப் பிஃபோர் த ரேட்டிங், தன்னுடைய புகழ் என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தர் வந்து பகவான் மாடி புகழ்ந்து பேசக்கூடாது. என்னுடைய கோத்திரம், என்னுடைய குளம், என்னுடைய நட்சத்திரம், அதெல்லாம் அவருக்கு தெரியும் இல்லையா. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய புகழையை பேசிட்டு கூடாது. கிரிட்டிசைசிங் த டைட்டி, விக்கிரகத்தை என்ன பண்ணுறது, தப்பாக பேசுறது. என்ன இப்படி இருக்குது, என்ன இன்னைக்கு இப்படி பண்ணியிருக்காங்க, என்ன இப்படி இருக்குது, பூ ஒன்றும் சரியில்லையே, இன்னைக்கு ஒன்றும் சரியில்லையே, அலங்காரம் சரியில்லையான்னு சொல்லிட்டு டைட்டிஸ் என்ன பண்ணக்கூடாது, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஈட்டிங் த ஃபுட்ஸ் ஆஃபர்ட் பை மெட்டலிஸ்ட், பௌதிகமான மக்கள் சமைச்ச உணவை சாப்பிடுவது. டச்சிங் த டைட்டி இன் அ டார்க் ரூம், இருட்டான அறையில் விக்கிரகம் தொடுறது. அப்ரோச்சிங் த டைட்டி இன் அன்கிளீன் ஸ்டேட், தலையில் எண்ணெய் வச்சுக்கிட்டு போய் டைட்டிஸ் தொட போகிறது. ஓப்பனிங் த டைட்டி ரூம்ஸ் வித்தவுட் மியூசிக்கல் அக்கம்பனிமெண்ட், அதாவது சப்தம் எழுப்பாமல் என்ன பண்ணக்கூடாது, கோயிலில் விக்கிரகத்தை போய் உள்ள நுழைக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும், கோயிலுக்குள்ளே வரும்போது வெளில சப்தம் எழுப்பும், அதனால் அந்த கோயிலில் அன்றைக்கி வந்து மணி வச்சுருந்தாங்க. ஸோ மணி இருக்கும்போது என்ன பண்ணாங்க, டைம் கட்டிட்டு உள்ளே வருவாங்க. ஏன்னா உள்ளார அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம திடீர்னு போய் நிற்கக்கூடாது. என்ன பண்ணோம், ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போய் கேட்குறது. ஸோ ஓப்பனிங் த ஓகே, ஆஃபரிங் ஃபுட் டு த லார்ட் விச் ஹேஸ் பீன் சீன் பை த லார்ட், நாய் பார்த்தவனும் என்ன பண்ணக்கூடாது, பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடாது. ஸ்பீக்கிங் அன்னெசரலி டியூரிங் பூஜை, பூஜை நடக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. கம்மிங் அவுட் சைட் த டெய்லி ரூம் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் பூஜை, பூஜை நடந்துட்டு இருக்கும் என்ன பண்ணக்கூடாது, நடுவில் வெளில போகக்கூடாது. அதே போல் ஆஃபரிங் இன்சென்சஸ் வித்தவுட் எ கார்லண்ட் அண்ட் கந்த, இந்த விஷயம் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, பகவானுக்கு மாலையும் கந்தமும் கொடுத்தா என்ன பண்ணக்கூடாது, ஊதுபத்தியை காட்டக்கூடாது. ஆஃபரிங் அன்சூட்டபிள் ஃப்ளவர்ஸ், வாசமே இல்லாத பூக்கள் என்ன பண்ணக்கூடாது, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடாது. கமென்சிங் பூஜா வித் அன்வாஷ்ட் மவுத், வாய் சரியாக துடைக்காமல் என்ன பண்ணக்கூடாது, பூஜை பண்ண வந்துடக்கூடாது. வர்ஷிப்பிங் த டைட்டி ஆஃப்டர் ஹேவிங் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், டச்சிங் அ விமன் டியூரிங் ஹர் பீரியட், ஒரு பெண் வந்து வீட்டுக்கு விலகி இருந்தாங்கன்னா அவங்க தொட்டுட்டு வந்து பூஜை ரூம் வரக்கூடாது. டச்சிங் எல் எல்லாம் டச்சிங் அ டெட் பாடி, வியரிங் அன்சூட்டபிள் கிளாத், வியரிங் அன்சூட்டபிள் கிளாத் அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு கிருஷ்ணரை பார்க்க வந்தால் என்ன என்ன ட்ரெஸ்ஸு தான் வரணும், கிருஷ்ணருக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸில் வரணும். கிருஷ்ணருக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்னதான், தோத்தி குர்தா இந்த மாதிரி வரும் இல்லையா. அதை விட்டு நம்ம மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வருது, ஹாஃப் பேண்ட்டில் வருது, இது பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வர தப்பு. சீங்க டெட் பாடி, ஒரு பிணத்தை பார்த்துட்டு பகவான் நேரடியாக பார்க்க வரக்கூடாது. பாசிங் ஏர் பிகமிங் ஆங்கிரி, கோவப்படுறது. கமிங் ஃப்ரம் அ க்ரெமடேஷன் ஓகே, டியூரிங் பூஜை வித் அன்டைஜஸ்டட் ஃபுட் இன் ஸ்டமக், என்ன பண்ணக்கூடாது, வயிற்றில் இன்னும் ஃபுட்டு ஜீரணமாகி வெளில போகவே இல்லை, அதோட என்ன பண்ணக்கூடாது, போய் பூஜை பண்ணக்கூடாது இல்லையா. அதனால் அப்புறம் ஈட்டிங் ஹிங் ஓகே, சூவிங் பீட்டல் நட்ஸ், டச்சிங் அ டேட்டி வை டேக்கிங் ஆயில் மசாஜ், ஆஃபரிங் ஃப்ளவர்ஸ் ஆன் லீவ் ஆர் கேஸ்டர் ஆயில் பிளான்ட் டியூரிங் பூஜா அண்ட் இன்ன இன்னஸ்பீஷியஸ் டைம், sitting directly on the floor while worshiping, touching the deity with left hand while bathing him, offering old flowers, boosting or showing pride during puja, spitting, wearing horizontal tilak, horizontal tilak na idu, not washing the feet, offering food cooked by non vaishnavas, having non vaishnavas present during the puja, worshiping vishvakshena, not worshiping vishvakshena before the puja, seeing the shiva or durga worshipper, பாத்திங் த டெய்ட்டி வித் வாட்டர் டச் பை ஃபிங்கர் நெயில்ஸ், நகம் படாமல் தண்ணியை ஊற்றணும். யூசிங் வாட்டர்ஸ் இன் விச் பெர்ஸ்பிரேஷன் ஹஸ் ஃபாலன், நம்முடைய வியர்வைப்பட்ட தண்ணி என்ன பண்ண பகவான் கொடுக்கூடாது. மேக்கிங் ஓத் பிஃபோர், சத்தியம் பண்ணி கொடுக்கூடாது, பகவான் கூட நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணக்கூடாது. சாமி சத்தியமாக சொல்கிறேன் இல்லையா, கிருஷ்ணர்கள் சத்தியமாக சொல்கிறேன், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஸ்டெப்பிங் ஓர் பிரசாதம், பிரசாதம் மேலே கால் வச்சு நடக்கிறது.
ஸோ இதெல்லாம் வந்து குற்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட நாம் அபராதம் சேவ அபராதம் இது ரெண்டு என்ன பண்ணும், ஒருவன் தவிர்க்க முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னு என்ன பண்ணணும், நம்முடைய வழிபாட்டை நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் வச்சுருக்கணும் அந்த ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணணும், கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம வைக்கிற ஸ்டாண்டர்ட் சிம்பிளாக இருந்தாலும் அந்த சிம்பிளான ஸ்டாண்டர்ட் என்ன பண்ண நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு. சைத்தன்ய மகாப்பிரபு ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு ஒரு ஷீலை கொடுக்குறார், ஒரு ஷீலை கொடுத்துட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்க ஒர்ஷிப் பண்ண சொல்லி சொல்கிறார். எப்படி ஒர்ஷிப் பண்ணும், கங்கை தண்ணியவை துளசியவை போதும், ஷாலகிராம ஷீலைக்கு இது ரெண்டே போதும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, எலாபரேட்டாக ஒர்ஷிப் ஆரம்பிச்சுட்டு பாதையில் விட்டுட்டு செய்ய முடியாமல் போயிருக்கிறார். ஆரம்பத்தில் அவர் கொடுத்த என்ன பண்ணார், ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளோதான், எதுக்கு ஷாலகிராம சிலைக்கு. இப்போ நம்ம மற்ற விக்கிரகம்லாம் இருக்குது அப்படின்னா விக்கிரகத்தில் வந்து கிருஷ்ணனுடைய சாநித்தியம் அப்படிங்கிறது வர்ஷிப்பரோடைய பக்தியை பொறுத்து இருக்கும். அந்த வர்ஷிப்பருடைய பக்தியை பொறுத்து 50% 70% கிருஷ்ணனுடைய சாநித்தியம் அந்த விக்கிரகத்தில் இருக்கும். ஆனால் ஷாலகிராம சீலில் மட்டும் 100% கிருஷ்ணர் இருப்பார். ஏன்னா ஷாலகிராம சீலை அப்படிங்கிறது கிருஷ்ணன் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க, இதில் 100% இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். அந்த 100% இருக்கக்கூடிய ஷாலகிராம சீலைக்கு வர்ஷிப் என்ன பண்ணுறார், ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டார். என்ன பண்ணுங்க, கங்கை நீரை கொடுங்க, துளசியை வேங்க போதும். ஏன்னா மானச பூஜைக்கு தான் அதிகமான மதிப்பு கொடுக்குறாரு. இங்கே சொல்கிறார் அவர், சைத்திர மகாபுரம் சொல்கிறார், ஒருத்தர் என்ன பண்ணும் மானச பூஜை எந்த அளவுக்கு என்ன பண்ணலாம். மானச பூஜைன்னு என்னது, கண்ணை மூடிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மனசுனாலே பகவானுக்கு நிறைய விஷயத்தை அர்ப்பணம் பண்ணலாம். இருந்து பண்ணாமல் இருக்கிற தப்பு, என்கிட்ட வசதி இருந்து நான் மானச பூஜை பண்ணுறேன்னு சொன்னால் அது தலையில் கொட்டுவார் அவர். டே நேராக பண்ணுறது கூட என்ன மானச பூஜை, நிறைய பேர் சொல்லுவாங்களே பக்தி மனசில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி, நிறைய பக்தி மனசில் இருந்தால் போதும், மரியாதை மனசில் இருந்தால் போதும், பிரசாதம் மனசில் இருந்தால் போதும் இல்லையா, அது நடக்காது. பக்தின்னு என்ன பண்ண வெளியே காட்டும், மானச பூஜை ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் நம்முடைய ஒர்ஷிப் எப்படி வச்சுக்கணும், ரொம்ப சிம்பிளாக மீனுவலாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த கலியுகத்தில் நம்முடைய தர்மம் தான் என்னது, ஹரிநாம சங்கீர்த்தனம் தான். டெய்ட்டி ஒர்ஷிப் பண்ணுறது எந்த யுகத்தில் இருக்குது, துவாபர யுகத்தில். ஸோ துவாபர யுகத்தில் ரொம்ப எலாபரேட் ஒர்ஷிப் பண்ணாங்க, நம்ம துவாபர யுகத்தில் கிடையாது. ஸோ அப்போ டெய்ட்டி ஒர்ஷிப்பை நம்ம எந்த அளவுக்கு சிம்பிளாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், அபராதம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நம்ம வீட்டில் விக்கிரகம் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், டெய்ட்டி ஒர்ஷிப்பை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. நம்ம ஒர்ஷிப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டே ரெண்டு தான், ஒன்று பியூரிட்டி, இன்னொன்று பஞ்சுவாலிட்டி, ரெண்டே ரெண்டு தான் முக்கியம். க்ளீனாக இருக்கணும், பஞ்சுவலாக கொடுக்கணும், டைமுக்கு செஞ்சிடணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா டெய்ட்டி ஒர்ஷிப் பர்ஃபெக்ட். இது ரெண்டும் இல்லாமல் டெய்ட்டி ஒர்ஷிப் நம்மளுக்கு அபராதம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்படியாக சைத்தன்ய மகாப்பிரபு கடைசியில் கன்க்ளூஷன் கொடுக்குறார், பிரமாண்ட பிரமிதே கோணே பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தியில் தப்பிச்சு. எத்தனை யுகமாக இங்கே இருந்துகிட்ருக்கும், எத்தனை கிருஷ்ணர் வந்துட்டு போயிருப்பார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பிரம்மாவுடைய தினம், எத்தனை கிருஷ்ணர், எத்தனை அவதாரம், எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், தாண்டி வந்துட்டோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இவங்க கண்ணிலேயே படாமல் நம்ம என்ன பண்ணிட்டோம், தாண்டி 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 ஓடி இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இப்போ நமக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு, எத்தனை யுகத்துக்கு அப்புறம் எத்தனை பிறவிக்கு அப்புறம் நமக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. என்ன பாக்கியம் கிடச்சிருக்கு, பக்தி செய்வதற்கான ஒரு சின்ன பாக்கியம், குரு மூலியமாக நம்மளுக்கு ஒரு சின்ன விதை கிடச்சிருக்கு. இந்த விதை, இந்த பக்தி அப்படிங்கிற விதை என்ன பண்ணும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாக்கணும், அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அது என்ன சொல்கிறோம், நம்ம சாதன பக்தி முக்கியமாக நம்முடைய கவனக்குறைவில்லாத ஜபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி யார் ஒருவர் இந்த பக்தி சேவையில் ஈடுபடுறாரோ அவங்க என்ன ஆகிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை அடைய ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பக்தி சேவையில் ஈடுபடுறாங்க. இந்த எல்லா பக்தி சேவையும் கடைசியில் எங்கே தான் போய் முடியுது, ஒரே ஒரு விஷயந்தான் முடியுது. என்ன விஷயத்தில் முடியுது, சுத்த நாமம் அப்படிங்கிறது. நாம் செய்யக்கூடிய எல்லா சேவையும் எல்லா முயற்சிகளும் எங்கே கடைசியில் போய் நம்மளை முடிக்கணும், சுத்த நாமத்தில் முடிக்கணும். சுத்த நாம ஜபம் இல்லை அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் நம்ம இன்னும் என்ன பண்ணல, பர்ஃபெக்ஷன் அடையவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் ஒரு பக்தன் ஒரு வைஷ்ணவன் அவனுக்கு மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, இந்த சுத்தமான நாமத்தை ஜபம் செய்யணும் அப்படிங்கிறதான். அதை செய்யறதுக்கு என்ன வழி அப்படின்னா, நம்மளுக்கு 10 அபராதங்களை பற்றி படித்தோம் இல்லை, 10 அபராதங்களை படிக்கும்போது ஒவ்வொரு அபராதத்துக்கும் தீர்வு என்ன பண்ணுறாரு, அவரே சொல்லி கொடுத்தார். ஃபஸ்ட் அபராதம் என்னது, பக்தர்களை நிந்திப்பதுன்னு சொல்லி சொன்னார். அதற்கு அவர் என்ன தீர்வு சொன்னார் அப்படின்னா, முதல்ல நல்ல குணங்களை உடைய பக்தர்களை ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க, கண்டுபிடிங்க. ரெண்டாவது எல்லா உயிர்வாளிகளுக்கும் மரியாதை கொடுங்க, அவர்களுடைய நிலைமைக்கு ஏற்றார் போல. தூய பக்தர்களுக்கு உண்டான மரியாதையும் சாதாரண உயிர்வாளிக்கு உண்டான மரியாதையும் கொடுங்க. ஆனால் எல்லாருக்கும் என்ன பண்ணும், மரியாதை கொடுக்கணும். தூய பக்தர்கிட்டருந்து நம்ம என்ன பண்ணணும், அசோசியேஷனை சங்கத்தை எடுத்துக்க முயற்சி பண்ணணும். அதே போல் அபக்தர்களுடைய சங்கத்தை அறவே விட்டு ஒழிச்சிருங்க.
அதே போல் நீங்கள் யார் கிடையாது அபராதம் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்ககிட்ட இப்போ என்ன பண்ணுங்கள், மன்னிப்பு கேட்டு அபராதம் செய்யாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா பக்தர்களையும் புகழ்ந்து பேசுங்க, எல்லா பக்தர்களுக்கும் சேவை பண்ண முயற்சி பண்ணுங்க. ஏன்னா எல்லா பக்தர்கள்கிட்ட கண்டிப்பாக என்ன இருக்கும், ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கும் இல்லை, அந்த குணத்தை என்ன பண்ணுங்கள், புகழ்ந்து பேசுங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சேவை பண்ண முயற்சி பண்ணுங்க. இதை பண்ணிங்க அப்படின்னா முதல் அபராதத்தை வென்றுள்ளோம். ரெண்டாவது அபராதம் என்னது, சிவசஷ்டி விஷ்ணுர் ஏக குணாமாதி சகலம் தியா பின்னம் பஷ்ய சகல ஹரிநாம ஹிதகரஹ, தேவர்களுடைய நாமத்தை சமமாக கருதுவது. இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுடைய நேரம், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் ஹரிநாமத்துக்கு மட்டும் என்ன பண்ணுங்கள், கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். அதே போல் தேவையில்லாமல் என்ன பண்ணாதீங்க, மற்றவர்கள் தேவர்கள் வழிபாடு பண்ணுறாங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் என்ன பண்ணாது, தேவர்கள் வழிபாடு இது, தேவர்கள் வழிபாடு அது, என்ன பண்ணாது, அவங்ககிட்ட போய் குற்றம் சொல்லி சண்டை போட்டுருக்காது. குஹன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது இங்கே மதுரையில் இருக்குது, அந்த ஸ்கூலுக்கு நான் போய் பேச போனேன், சேர்மன்கிட்ட பேச போனேன். அவர் ஃபஸ்ட்டு ஒருத்தங்கிட்ட சொன்னது, நான் வைஷ்ணவர்கள் அப்படின்னாவே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன் சொல்லி சொல்கிறேன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க, அவர் வந்து நல்ல பக்தர் தான், எனக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும், நான் பகவத்கீதை எல்லோரும் கிஃப்ட் கொடுக்குறேன், பகவத்கீதை காட்டார் எனக்கு போகும்போது, ஒரு சின்ன பகவத்கீதை கிஃப்ட் கொடுத்தார், எனக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் வைஷ்ணவர்கள் அப்படின்னா எனக்கு வெறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, அவங்ககிட்ட பேச வந்த வைஷ்ணவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிவன் வேஸ்ட்டு, சிவன் பிரயோஜனம் இல்லை, மீனாட்சியை கும்பிடக்கூடாது, நாங்கள் சிவன் கோயிலுக்குள்ள வரமாட்டோம், எங்கள் மீனாட்சி கோயிலுக்குள்ள வரமாட்டோம். ஒரு சில வைஷ்ணவர்கள் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க, மட்டம் தட்டி மட்டம் தட்டி இவள் பேசி 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 அவங்க என்ன ஆகிட்டார் அப்படின்னா, இவர் ஆக்சுவலாக இந்த பக்கம் வந்துட்டார், இவங்க நீங்கள் இந்த பக்கம் பேசலையே நான் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நான் சைவன், நான் சிவன் தான், நான் வழிபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன். ஆனால் அவங்க குலதெய்வம் எல்லாமே பெருமாள் தான், நாராயணன் தான். ஆனால் என்ன பண்ணுறாரு, அவர் இந்த பக்கம் வந்துட்டாரு, வைஷ்ணவர்களையே பார்க்க விருப்பப்படல, அவர் வைஷ்ணவர்களை பற்றி பேச விருப்பம். அப்படி என்ன பண்ணிருக்கலாம், நம்ம தப்பான மக்கள்கிட்ட போய் என்ன பண்ணிருக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்தை உற்சாகப்படுத்தி அவங்கள பக்தியில் வந்து வெறுக்கிற மாதிரி பண்ணிடக்கூடாது. அதனால் எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவைஷ்ணவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அவங்களோட தேவ வழிபாடை பற்றி என்ன பண்ணக்கூடாது, தப்பாக பேசிடக்கூடாது. அதே போல் ஒருத்தர் எப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த தேவர்களை பகவானுடைய சேவகர்களை என்ன பண்ணணும், நம்ம வழிபட ஆரம்பிக்கணும். அவர்களுக்கு என்ன பண்ணணும், அந்த தேவர்களுக்கு பகவானுடைய பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே போல் நம்ம விஷ்ணுவை பற்றிய முழு ஞானத்தை நம்ம என்ன பண்ணுவோம், அதில் பெற முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ரெண்டாவது அபராதத்துக்கான தீர்வு சொல்லி சொல்கிறோம். மூன்றாவது அபராதம் என்னது, குரோர் அவக்ய, குருவுக்கு நம்ம செய்யக்கூடிய அபராதம். இதை எப்படி தீர்ப்பது அப்படின்னா, நமக்கு யாரெல்லாம் சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்களாம் எல்லாம் யார் தான் நமக்கு, குரு தான். அது சிக்ஷா குருவாக இருந்தாலும் சரி, தீக்ஷா குருவாக இருந்தாலும் சரி, எல்லா குருக்களும் என்ன பண்ணாங்க, எப்படி மரியாதை நம்ம பகவானுக்கு கொடுக்குறோம் அதே போல் மரியாதையை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதே போல் அந்த குருவை நம்ம கிட்ட, குருவுக்கு நம்ம எப்படி மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா, அவர்கிட்டருந்து கற்றுக்க முயற்சி பண்ணும், அவருடைய குணங்களை என்ன பண்ணாங்க, கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணும். இது குருவுக்கு செய்யக்கூடிய அபராதத்தை தவிர்க்க முடியும். அதே போல் எப்பயுமே குருவுக்கு ரொம்ப பணிவாக சேவை பண்ணிட்டு இருக்கணும், அவர் கீழேயே இருக்கணும். என்றைக்கு நம்ம நினச்சிடக்கூடாது, நான் இப்போ குருவை மிஞ்சிட்டேன், இனிமேல் குரு எனக்கு தேவையில்லை அப்படின்ற எண்ணத்துக்கு என்றைக்கும் வந்துடாதீங்க. நாம் என்றைக்கும் ஒருத்தருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கணும், அதுதான் இருக்கிறதுலே மிக 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 சேஃபான பொசிஷன். நான் தான் எல்லாம் படிச்சிட்டேன் இல்லை, எனக்கு தான் எல்லாம் சாஸ்திரம் தெரியல, நான் யாரும் என்ன பண்ண தேவையில்லை, ஃபாலோ பண்ண தேவையில்லை, நான் நேராக என்ன பண்ணுவேன், இங்கேருந்து நேராக எனக்கு தெரிஞ்ச ஜிபிசியை ஜிபிசியை காண்டாக்ட் பண்ணுவேன், அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவேன், நான் என்ன பண்ண மாட்டேன், லோக்கல் இருக்கக்கூடிய ஓட்டிஸெல்லாம் கண்டு, இவங்கெல்லாம் என்னுடைய தரத்து கிடையாது, அதனால் இவங்களுக்கு ஒரு ஸ்டெப் மேலே இருக்கேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. என்றைக்குமே நம்மளுடைய அத்தாரிட்டி கீழே இருக்க கற்றுக்கணும், யாராவது ஒருத்தருடைய அத்தாரிட்டி கீழே இருக்கணும். என்றைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சுதந்திரமாக இருக்கவே கூடாது, சுதந்திரமாக சேவை பண்ணவே கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன். அடுத்தது என்ன, நாலாவது அபராதம் என்னது, நாலாவது அபராதம், எட்டாவது அபராதம் தானே அது, நாலாவது அபராதம் குருவர வக்யா, குருவின் கட்டளை மீறுவதும் அவரை சாதாரணமாக நினைப்பதும் குற்றம். அபராதம் நாலு, வேதங்களையும் வேத வைவத்தையும் லைனாக சொன்னாதான் ஞாபகம் வர போல இருக்கு இல்லையா. ஓகே, அப்போ என்ன சொல்ல, நாலாவது வேதங்களை நிந்திப்பது குற்றம் அப்படின்னு சொல்கிறேன். வேதங்களை நிந்திப்பது குற்றம் அப்படின்னா என்னது, வேதத்துடைய சாரத்தை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் குற்றம். வேதத்துடைய சாரமான விஷயம் என்னது, நாம சங்கீர்த்தனம், எஸ் சர்வ பாகபிநாசனம், பிரணாம துக்க சமநாசம், தம் நமாமி ஹரிபரம், ஸ்ரீமத் பாகவதோடைய சாரம் இதான் என்னது, நாம சங்கீர்த்தனம். அப்போ நாம சங்கீர்த்தனத்தை எடுக்காது தான் என்னது, நம்ம வேதத்தில் செய்யக்கூடிய பெரிய அபராதம். ஒன்று, இதை தவிர்க்கிறதுக்கு ஹரிநாமத்தை எடுத்துக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, வேதத்தை சரியாக படிக்காமல் இருக்கிறது, நிறைய சாஸ்திரங்களை கொடுத்துருக்காரு, ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, எந்த சாஸ்திரத்தையும் படிக்கிறது கிடையாது, படித்தாலும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், அப்படி இல்லைனா என்ன ஆயிடும், அந்த சாஸ்திரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போயிடும். நம்ம எத்தனை பேர் ஹரிநாம சிந்தாமணி இப்போ தான் முதல் முறையாக படிச்சிருக்கோம், நிறைய பேர் இப்போ தான் படிச்சிருக்கோம் இல்லையா.
ஸோ பக்தினோட் தாக்கூர் இந்த மாதிரி நிறைய சாஸ்திரங்களை கொடுத்துருக்கார், நூற்றுக்கணக்கான புக்ஸ் எழுதியிருக்கார். நிறைய புக்ஸ்லாம் இன்றைக்கி பிரிண்டிங்கில் இல்லை. காரணம் என்னது, யாரும் படிக்கிறதே கிடையாது. இப்போ சென்னையில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பானு மகாராஜ் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் நிறைய ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதி வச்சுட்டு பிரிண்ட் பண்ணி வச்சுட்டே இருக்காரு. ஆனால் வாங்கிறதுக்கு ஆளே கிடையாது. நான் புக்ஸ் வாங்கினேன், யாரும் என்கிட்ட பேமெண்ட்டே கேட்கவே இல்லை. ஏன் காரணம் என்னது, யாரும் மட்டும் போகிறதே கிடையாது. புக்ஸ் கூட பற்றி யோசிக்கிறதே கிடையாது. புக்ஸ் யார் சும்மா இருக்கிறது, யாராவது படிக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு போயிடுச்சு நம்முடைய கிரந்தங்கள். நம்ம என்ன பண்ணுறோம், பிரயோஜனமே இல்லாத விஷயத்தெல்லாம் விலை போட்டு வாங்கிட்டுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி பிரயோஜனமான விஷயத்தை நம்ம யோசிக்கிறதே காரணம், நம்ம தான் காரணம். நம்ம சாஸ்திரத்தை படிக்கிறதும் கிடையாது, சாஸ்திரத்தை அதை சொல்லி கொடுக்கறது கிடையாது. நானும் இப்போ இந்த ஹரிநாம சிந்தாமணி அப்படின்ற புக்கு 20 புக்கு வாங்கினேன். 20 புக்கு வாங்கினாலும் 7 புக்கு தான் போயிருக்கு. யாரும் படிக்கிறதுக்கு இல்லை, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கிடையாது. நம்ம டிவோட்டிஸ்க்கு யாருக்கும் இந்த மாதிரி சாஸ்திரம்லாம் படிக்கணும் அப்படின்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. தீட்சை வாங்கின பக்தர்களுக்கும் தீட்சை வாங்க விருப்பக்கூடிய பக்தர்களுக்கும் யாருக்கும் என்ன கிடையாது, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சாஸ்திரத்தை முதல்ல நல்லா படிக்கணும், அந்த சாஸ்திரத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது நம்ம செய்யக்கூடிய 4வது அபராதத்துக்கு தீர்வுன்னு சொல்லி சொல்கிறோம். 5வது அபராதம் என்னது, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கற்பனையானது கருதல் கொடுக்குறோம். 6வது பௌதீகமான வியாக்கியானம் கொடுக்குறோம் இல்லையா. சுத்தி சாஸ்திரம் சதாரத்தவாத ஹரிநாமணி கல்பனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருவன் கர்மகாண்ட விஷயங்களை விட்டொழிக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். இதை செஞ்சால் இந்த புண்ணியம் கிடைக்கும், இதை செஞ்சால் எனக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை விட்டுட்டு நாம் செய்கிறது ஒரே ஒரு காரணத்துக்கு தான், என்னது, பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்கு தான். என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களை பக்தி சேவை செய்ய ஆரம்பிக்கணும். அதே போல் பகவான்கிட்ட நம்ம எதுக்காக பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னு, அவருடைய கருணைக்காக மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணணும். மற்ற எந்த பௌதிகமான விஷயங்களுக்கும் பிரார்த்தனை பண்ணக்கூடாது. அதே போல் மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, இந்த நாமத்தை சொல்லிக் கொடுக்கும்போது, இந்த நாமத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பௌதிகமான எல்லா பிரச்சனைகளும் போயிடும். என்ன பண்ணக்கூடாது, தப்பான பிரச்சாரத்தை பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன். இது 5-6 அபராதங்களை தவிர்ப்பதற்கான வழி. 7வது அபராதம் என்னது, பாவக்காரியங்கள் கொஞ்சம் கொடுத்துருவோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த ஜபத்தை, இந்த ஜபம் செய்யும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒருவன் ரொம்ப சப்தமாக பகவான்கிட்ட உதவியோட பக்தர்களுடைய உதவியை கேட்டு என்ன பண்ணும், ஜபம் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 7வது அபராதத்துக்கு வழி சொல்கிறார். ஏன்னா பக்தி பாதையில் நம்ம போயிட்டுருக்கோம் நிறைய திருடர்கள்லாம் வருவாங்க. திருடர்கள் வரும்போது என்ன பண்ணணும், சத்தம் போட்டு கூப்பிடணும். யாரை தான் கூப்பிட முடியும், பக்தர்கள்லாம் கூப்பிட முடியும். ஸோ பக்தர்கள் வரும்போது நம்மளை பாவம் செய்ய விடாமல் என்ன பண்ணுவாங்க, பக்தி சேவையில் கரெக்ட் பண்ணி கொண்டு போவாங்க. நம்ம தப்பு செஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க, நம்மளை கரெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு பக்தருடைய உதவியோடு என்ன பண்ண, வாழ்க்கை இன்றைக்கும் நடத்திட்டு போகணும்னு சொல்லி சொல்கிறார். 8வது அபராதம் என்னது, கர்மகாண்ட பகுதி இல்லையா. அப்போ என்ன சொல்ற அப்படின்னா, ஒருவன் பக்தி எப்படி செய்யணும், ஞானத்தோடு செய்யணும்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம பகவானுக்கு தீபம் காட்டினாலும் கூட என்ன பண்ணக்கூடாது, இது ஒரு சடங்காக பண்ணிடக்கூடாது. இந்த தீபத்தை நான் ஏன் காட்டுறேன், ஏன்னா இது பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்கள் நான் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்ற புத்தியோடு என்ன பண்ணும், நம்ம பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அப்போ நம்ம எந்த ஒரு பக்தி சேவை செஞ்சாலும் புத்தியோடு செய்யணும். பிரசாதம் சாப்பிடணும், பிரசாதம் சாப்பிட்டா மோட்சம் தான் சொல்லி சொல்கிறேன். ஆனால் பிரசாதம் எப்படி சாப்பிட்டா மோட்சம், கான்சியஸோடு சாப்பிட்றோம் இல்லையா. பிரசாதம் இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்து கபகபன்னு வாயில போடுறோம், ஹே இவ்வளோ பிரசாதம் இருக்கு, வேஸ்ட்டாக போயிடும், எல்லாத்தையும் வயிற்று எடுத்து போடுறான். வயிற்று வயிறு அப்படிங்கிறது குப்பை தொட்டி கிடையாது, கண்டதெல்லாம் எடுத்து வயிற்று வயிற்று போட்டுக்கிறேன். நீங்கள் பெட்ரோல் எவ்வளோ ஃபில் பண்ணிங்க வண்டியில், தேவையானதான் ஃபில் பண்ணும் இல்லையா. ஃபுல்லாக ஏற்றுறது, ஏற்று ஃபுல்லாக ஏற்றினா என்ன பண்ணுவோம், ஓவர் ஃப்ளோ எல்லாம் எல்லாம் கெட்டே போயிடும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணும், வயிற்றுக்கு நம்ம சாப்பிட்றோம், பிரசாதம் சாப்பிட்றோம் அப்படின்னு எவ்வளோ சாப்பிடணும், எவ்வளவு தேவையோ, இந்த உடம்புல எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சாப்பிட்டா போதும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்டிவிட்டிஸ் செய்கிறது 10%, சாப்பிட்றது 200% இல்லையா. அப்புறம் கண்ட நோய்கள்லாம் அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஃபுட்டை நம்ம ரொம்ப கான்சியஸாக பார்க்கணும். பிரசாதம் கண்டிப்பாக இருக்கும் கோயிலில், கோயிலில் பிரசாதம் இல்லாமல் இருக்கும், கோயிலில் நிறைய பிரசாதம் இருக்கும். ஆனால் நம்ம கண்ணு எங்கே போகக்கூடாது, பிரசாதம் நல்லா படக்கூடாது, ஐயோ இவ்வளோ பிரசாதம் இருக்கே, இவ்வளோ பிரசாதம் இருக்கே, வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடக்கூடாது. எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்குது, என்ன பண்ணலாம், கூப்பிட்டு கூடுங்களேன், யார் வேணாம்னு சொல்லுவாங்க, பிரசாதம் யாராவது சொல்லுவாங்களா, வேணாம் சார் சொல்லுவாங்க, யாராவது சொல்லவே மாட்டாங்க. இந்த பக்கம் நிறைய வீடுகள்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் பிரசாதம் நிறையா இருந்துச்சு கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு பிளேட்டாக கொடுங்களேன், இன்றைக்கி பிரசாதம் பகவானை பிரசாதம் நீங்கள் சாப்பிடணும் சொல்லி கொடுத்து பாருங்களேன். எல்லோரும் கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிடும், வீடு தேடி பிரசாதம் நம்ம என்ன போகிறோம்னு சொல்லிட்டு எல்லோரும் கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஷீல பிரபாகர் எல்லாருக்கும் பிரசாதம் நிறையா கொடுத்தாரு, ஆனால் அவர் என்ன பண்ணார், கம்மியே சாப்பிட்டார் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய ஃபுட்டை என்ன பண்ணும், முதல்ல குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எந்தளவு குறைக்கணும், இந்த உடம்புக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டா போதும், உடம்புக்கு தேவையில்லாமல் நம்ம அதிகமாக சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இப்படியாக ஒரு என்ன பண்ணும், எந்த ஒரு விஷயத்தையும் சென்டிமெண்ட்லாம் செஞ்சிடக்கூடாது, ரிச்சுவலாகவும் செஞ்சிடக்கூடாது, ஒரு சடங்கு மாதிரி செஞ்சிடக்கூடாது, ப்ராக்டிஸ் மாதிரி செஞ்சிடக்கூடாது, கான்சியஸாக எந்த ஒரு காரியத்தையும் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார். 9வது அபராதம் என்னது, நம்பிக்கையில் அதுக்கு பகவான் இப்படி நான் வந்து சொல்லி கொடுக்குறோம். ஸோ டோன்ட் டீச் ஃபெய்த்லெஸ் பர்சன் இமீடியட்லி,
உடனே அவங்களை பிடிச்சி என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடக்கூடாது. அவங்களுக்கு என்ன பண்ணும், ஒருத்தனுக்கு ஜபத்தை ஒருத்தனை சொல்லிக் கொடுக்குறது மாதிரி இல்லை ஹரிநாமத்தை கொடுக்குறது மாதிரி நிறைய என்ன பண்ணுவாங்க, கீர்த்தனத்தில் ஈடுபடுன்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் சைத்திர மகாபுரம் அன்றைக்கி என்ன பண்ணார், நிறைய நாம சங்கீர்த்தனை பண்ணார். ஸோ நாம சங்கீர்த்தனம் செய்ய செய்ய என்ன ஆகும், அவங்க இதயத்தில் தூய்மை ஏற்படாரு. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு உயர்ந்த விஷயங்கள் ஃபிலாசபிலாம் சொல்லிக் கொடுத்தா புரிய ஆரம்பிக்கும்னு சொல்லி சொல்கிறேன். அதே போல் எது சரி எது தப்புன்னு சொல்லிக் கொடுங்க, எது பாபமான வாழ்க்கை எது புண்ணியகரமான வாழ்க்கைன்னு சொல்லிக் கொடுங்க. அந்த பாபகரமான வாழ்க்கையிலேருந்து அவங்கள வெளியில் வரத்துக்கு என்ன பண்ணுங்க, ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது ஒன்பதாவது அபராதம். பத்தாவது அபராதம் என்னது, பௌதிக பந்தத்தின் காரணமாக புனிதநாமத்தை உச்சரிக்கிறது இல்லையா, மகிமை அறிந்திருந்தும் சரியாக உச்சரிக்காமல் இருக்குது, கவனக்குறைவாக உச்சரிக்கும். இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, மூன்று விதமான எண்ணத்தை நான் வளர்த்துக்கணும். பக்தி செய்யும் பொழுதும் பௌதிகமான காரியங்கள் செய்யும் போதும். என்னது, செய்பவன் நான் அல்ல, எனக்காக கிடையாது, என்னுடையது கிடையாது, அவனுடையது அவனுக்காக அவனால். என்னோடய குடும்பம் இருக்கு இல்லையா, இது நான், இது என்னுடைய குடும்பம் கிடையாது. யாருடைய குடும்பம் தான் இது, பகவானுடைய குடும்பம் இது. நான் என்ன பண்ணுறது, குடும்பத்துக்கு சேவை தான் பண்ண வந்திருக்கு. இது என்னுடைய பிஸ்னஸ் கிடையாது. யாருடைய பிஸ்னஸ், பகவானுடைய பிஸ்னஸ். நான் இந்த பகவானுடைய பிஸ்னஸில் ஒரு சேவகன் தான். இது செய்கிறது யார், பகவான் தான் சேவிக்கிறார், என்னால் செய்கிறது கிடையாது அப்படின்ற செஞ்சபோது அகங்காரம் உங்களுக்கு விட்டு போயிடும். மூன்றாவது, எதுக்காக செய்கிறேன், எனக்கோட சந்தோஷத்துக்காக கிடையாது, பகவானோட சந்தோஷத்துக்காக. இது பௌதிகத்திலையும் இருக்கணும், பக்தியிலையும் இருக்கணும். பக்தி செய்யும்போது என்னுடைய பக்தி கிடையாது, இது யாருடைய சேவை தான், சில பிரபாவோடைய சேவை. நான் பிரச்சாரம் பண்ணுறேன், கீர்த்தனை பண்ணுறேன், குக் பண்ணுறேன், சேவை பண்ணுறேன், இதெல்லாம் யாருடைய சேவை தான், உண்மையில் அவருடைய சேவை. நான் என்ன பண்ணுறேன், அசிஸ்ட் பண்ணுறேன், அவருக்கு அசிஸ்ட் பண்ணும் அப்படின்ற மூடில் இருக்கணும். ரெண்டாவது, செய்யறது யார் தான், அவர் செய்ய வைக்கிறா நான் செய்கிறேன், எனக்கும் ஒரு சக்தி கிடையாது. ரெண்டாவது, எதுக்காக செய்கிறேன், என்னுடைய பேர் புகழுக்காக, என்னுடைய சந்தோஷத்துக்காக கிடையாது, குரு திருப்தி அடைவார் அப்படின்ற விஷயத்து. ஸோ இப்படி செய்யும்போது நம்ம நான் எனது அப்படின்ற குற்றத்திலேருந்து வெளில வர முடியும்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இப்படியாக இந்த பத்து அபராதங்களை பற்றி பேசுகிறார். பத்து அபராதங்கள்லேருந்து ஒருவன் எப்படி வெளில வரும்னு சொல்லி பேசுகிறார். கடைசியில் ஒருவன் எப்படி கவனக்குறைவு இல்லாமல் ஜபம் பண்ணுறோம் சொல்லி சொல்கிறார். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே விஷயம் தான் தெரியுது, இந்த ஜபத்தை நாம் முன்னேற்றணும் அப்படின்னு ஒரே விஷயம் தான் தேவை. என்னென்னா, பக்த சங்கத்தில் என்ன பண்ணும், நம்ம ஜபம் செய்யணும். சில பிரபா நம்மளுக்கு இதுதான் சொல்லிக் கொடுத்தார். அட்லீஸ்ட் எல்லோரும் என்ன பண்ணும், பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாண்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து பலராமபுரம் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், நான் அவங்களுக்கு பேசுவான்னு நினைக்கிறேன். எல்லோரும் என்ன பண்ணும், அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம என்ன பண்ணலாம், எல்லோரும் வந்து உட்காந்து சேர்ந்து என்ன பண்ணலாம், சாண்ட் பண்ணலாம். இது பூனால் நான் பார்த்துருப்போம், நீங்களும் பார்த்துருக்கோம். சவுபாதி பூனால் என்ன பண்ணுவாங்க, பக்தர்கள் சின்ன சின்ன குரூப்பாக பிரிஞ்சிடுவாங்க, நாலஞ்சு பேராக பிரிஞ்சிடுவாங்க. ஸோ சின்ன சின்ன குரூப்பாக உட்காந்து ஒவ்வொருத்தரும் ஒரு துளசி வச்சுப்பாங்க, சேன் பண்ண ஆரம்பிப்பாங்க. பதினாறு மாலை சேன் பண்ணுறது எந்திரிச்சே போவாங்க, மற்ற எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. சேன் பண்ணுவோம், சேன் பண்ணுவாங்க. சேவை வந்துருச்சா பயங்கரமாக சேவை பண்ணுவோம், பிரச்சாரம் வந்துச்சா பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணுவோம், ஃபெஸ்டிவல் நல்லா ஃபெஸ்டிவல் பண்ணுவோம். ஏன்னா இங்கே ஜபத்தில் நம்ம சரியான எனர்ஜி கொடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற எல்லா காரியம் ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக நடந்து போயிடும். அதனால் பக்தர்களுக்கு நாம் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ட்ரெயின் என்ஜின் ஃபஸ்ட்டு கரெக்டாக போயிடுச்சுன்னா பின்னாடி பெட்டியெல்லாம் ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுபோல் நம்ம மற்ற விஷயங்களை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்தர்களுடைய ஜபம் அப்படிங்கிற விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸில் வந்துடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஜபம் செய்வதற்கு முயற்சி பண்ணும், தானாக வந்துட போகிறது கிடையாது. ஜபம் செய்வது கஷ்டம்தான், ஜபத்தை கவனக்குறைவு இல்லாமல் ஜபம் செய்வதற்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு பக்தர்களுடைய சங்கத்தை எடுத்துக்கிட்டு சேன் பண்ண முயற்சி பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இங்கே ஹரிதாஸ் டாக்டர் சொல்லக்கூடிய கடைசி விஷயம் பேசுகிறார். இதுக்கப்புறம் ஒரு சாப்டர் இருக்குது, அதை நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. பஜன பிரணாளி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை வந்து நான் ரச தத்துவத்தை பற்றி பேசுகிறேன், ஸ்தாயி பாவ விபச்சாரி பாவம்னு சொல்லிட்டு ரச தத்துவத்தை பற்றி பேசுகிறார். நம்ம இன்னும் அந்த சலத்துக்கு போல், நம்ம இன்னும் எப்போ தான் எப்படி தான் இருக்கும், நாம பாஸ் அப்படின்ற செய்தி தான் சுத்த நாமத்துக்கு போவேல். அப்போ இந்த கவனக்குறைவு இல்லாமல் எப்படி ஜபம் பண்ணுறது மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், யோசிக்க முயற்சி பண்ணலாம். ஓகேவா, ஸ்ரீ ஹரிநாம சிந்தாமணி கீ ஜாய், ஸ்ரீ பக்தி ரோட்டாக்கூர் கீ ஜாய், ஸ்ரீ பிரபாத கீ ஜாய், ஹரே கிருஷ்ணா. டைம் இல்லை, லேட் ஆகிடுச்சு. கொஸ்டின் வந்து நம்ம அப்புறம் பேசிக்கலாம். எல்லோரும் கீழே சீக்கிரம் போய் சாப்பிட்டு வந்துடுங்க.